கொரிந்தியர் 10:11 நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி இரண்டு புத்தகங்கள் உண்டு. பழைய ஏற்பாடு நிழலாகவும் புதிய ஏற்பாடு நிறைவேறுதலாகவும் காணப்படுகிறது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இஸ் அ ஷேடோ ஆஃப் த நியூ டெஸ்ட்மெண்ட். பழைய புதிய ஏற்பாட்டுடைய நிழல் தான் என்னது? பழைய ஏற்பாடு. அதை பற்றி தான் இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இவைகளெல்லாம் அவர்களுக்கு எப்படி நடந்தது? திருஷ்டாந்தங்களாக நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக என்ன செய்தது? நடந்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த எவைகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாமே எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவர்கள் செத்தார்கள், பாவம் செய்தார்கள், அழிந்தார்கள் என்று இருக்கிறது. நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். வேசித்தனம் அணினார்கள், அழிக்கப்பட்டார்கள். முறுமுறுத்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னு, எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீயும் அப்படி செய்தால் அதே போல என்ன நேரிடும் வாழ்க்கையில்? சம்பவங்கள் நேரிடலாம். நான் வந்து இது செய்தி அல்ல, நான் பேச போகிற செய்திக்கு அஸ்திபாரமாக சில காரியங்களை உங்கள் இருதயங்களில் பதித்து வைக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக என்னென்ன செய்திருக்கிறார் அப்படின்னு யாராவது சொல்லுங்க பாபோ. நமக்காக என்ன செய்திருக்கிறார்? என் பாவங்களை என்ன செய்து விட்டார்? சுத்திகரித்து விட்டார். ஆமென். சரி, என் சாபங்களை அவர் என்ன செய்து விட்டார்? மாற்றிவிட்டார். ஆமென். என் நோய்களை அவர் என்ன செய்து விட்டார்? சுகமாக்கி விட்டார். உண்மையா? விசுவாசிக்கிறீங்களா? சரி, உங்க பாவங்கள் எப்பொழுது போனது? எப்ப போச்சு? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது. எப்ப போச்சு? அறிக்கை செய்த போது என்ன செய்யுச்சு? போச்சு. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நீங்க உங்க பாவங்களை அறிக்கை செய்த போது உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. ஒருவேளை நீங்க உங்க பாவங்களை அறிக்கை செய்யவே இல்லைன்னா நிச்சயமா அது என்ன செஞ்சிருக்காது? உங்களை விட்டு போயிருக்காது. நல்லா கவனிங்க. இயேசு கல்வாரி சிலுவையில எனக்காக ஒரு மாபெரும் ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்து விட்டார். ஆமென். அந்த வேலையை நான் விசுவாசிக்கும் போது அந்த வேலையினாலே எனக்கு என்ன உண்டானுச்சு? பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு எனக்கு உண்டானது. அல்லேலூயா. வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை வாயினாலே அறிக்கையிடும் போது, இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிட்ட போது நாம் என்ன செய்யப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. இப்போ எனக்கு பாவங்கள் என்ன செய்து விட்டது? என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? மாற்றிவிட்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு புது ரகசியம் என்ன தெரியுமா? நமக்கு ஜனங்க அதிகம் சொல்லிக் கொடுக்காது. ஓ, வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் மட்டும் இல்லை, என்னமோ இருந்துச்சு, சாபமும் இருந்தது. அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படியான விசுவாச அறிக்கையோ அல்லது அந்த சாபங்களை வெளியே சொல்லி, இதனால் வந்த சாபம், இதனால் வந்த சாபங்களை நம்ம வெளியே சொல்லி அறிக்கையிடவோ நமக்கு யாரும் என்ன செய்யலை, கற்றுக் கொடுக்கவில்லை. நல்லா கவனித்து பார்த்துருக்குறீங்களா? நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன சொல்லுவாங்க? பாவங்களை அறிக்கையிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ள சாபத்தின் வல்லமை பல நேரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நான் இயேசு எனக்காக என்னத்தை சம்பாதித்து வைத்து விட்டார்? சுகத்தை சம்பாதித்து வைத்து விட்டார். ஆனால் நான் பல நேரம் நாம் இன்னும் அந்த சுகத்தை என்ன செய்யலை? பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் வி ஆர் நாட் எட் ஓரியன்ட் வித் த ஹீலிங் ஆஃப் காட். தேவன் என்னை சுகப்படுத்துகிறவர் என்பதை என்னால் முழுவதும் விசுவாசிக்க முடியாத அளவிற்கு எனக்குள்ளே சில சத்தியங்கள் எப்படி பரவி இருக்குன்னா தப்பா பரவி இருக்குது. நல்லா கவனிக்கணும். சாபங்களை பற்றியும் தேவன் கொடுக்கிற சுகத்தை பற்றியும்
ஆசீர்வாதங்களை பற்றியும் நம்மால பல நேரங்களிலே பல காரியங்களை என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடிகிறதில்லை. நல்லா கவனிங்க, பாவம் எப்படி இயேசுவால மன்னிக்கப்பட்டதோ அதே போல என் சாபங்களும் நான் அறிக்கையிட்டு வெளியே கொண்டு வரும்போது அந்த சாபங்கள் எனக்கு என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தில் நான் கடந்த நாட்களில் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு வசனத்தை நான் வாசித்தேன், வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கிறது, இனி ஒரு சாபமும் இராது. எப்போ? வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் சொல்றாரு, இனி என்ன கிடையாது? அப்ப அது வரைக்கும் பூமியில சாபம் என்று ஒன்று இருக்கிறது. சரி, சாபம்னா என்ன? இந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து எப்படி ஒரு விசுவாசி விடுதலையாக முடியும்? How to pass from curse to blessing. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு நேராய் எப்படி போவது என்பதை இந்த நாளில் சொல்லி முடிச்சுட்டு தான் உங்களை விடுவேன். மதியம் இங்கே சாப்பாடு இருக்கிறதுனால நிச்சயமாக நான் விடுகிற நேரத்தில் தான் இன்றைக்கி ஆராதனை முடியும். ஆமென். அல்லேலூயா. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை குறுக்க இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு போயிருங்க. இந்த செய்தியை நீங்கள் கேட்கவே வேணாம். ஏன்னா நீங்கள் கேட்டுட்டு பாதியில் போனீங்கன்னா என்ன நடக்கும்னா பயந்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த செய்தியை முழுசாக கேட்காம பாதியில் போகணுன்ற வேலை இருக்கிறவங்க தயவுசெய்து எழும்பி போய்விடலாம். இந்த செய்தியை கேட்கறதற்கு நீங்கள் வந்திருக்கிறது, தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறதான முக்கியமான ஒரு நோக்கம் சாபத்தின் வல்லமையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்காக. ஆமேன். நீங்கள் பாக்கியசாலிகள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி யார் வரப்போகிறான்னு தெரியல ஆண்டவரே அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். புதுசாக ஜனங்க வந்துட்டால் நான் எப்படி பேசுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் யாரை கொண்டு வரணுமோ அவங்கள கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் பாவத்திலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால எப்படி மீட்கப்பட்டிருக்கிறானோ அதே போல சாபத்தின் வல்லமையிலிருந்தும் அவன் இயேசுவின் இரத்தத்தினால என்ன செய்ய முடியும், மீட்கப்பட முடியும். ஆனால் எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஐடென்டிஃபை பண்ணி தேவ சமூகத்தில் அறிக்கையிடாமல், அறிக்கையிடாத எந்தும் உங்க வாயிலிருந்து வெளியே போகவே போகாது. ஆமேன். உங்க வாழ்க்கையிலிருந்து போகாது. ஆமேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பல காரியங்களை செய்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தை பார்த்து சபித்தார். என்ன செய்தார்? ஒரு மரத்தை பார்த்து சபித்தார். அந்த மரம் என்ன ஆச்சு? அந்த மரம் பட்டு போயிட்டு. ஏன் அந்த மரம் பட்டு போச்சு? அவர் சபித்த வார்த்தைகளின் வல்லமை அந்த மரத்தை என்ன செய்தது? சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீர் சபித்ததுனால இந்த மரம் என்ன செஞ்சிருச்சு, பட்டு போயிருச்சேன்னு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த மரத்துக்கு செய்ததை வச்சா ஆச்சரியப்படுறீங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் ஒரு மலையை பார்த்து சாபமிட்டால் அந்த மலை எங்கே போய் விழும்? அப்போ சாபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது சொல்லுங்க பாப்போம். சாபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது? மலையை தூக்கிட்டு போகிற அளவுக்கு வல்லமை இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தில் வேகமாய் உபாகமத்தின் புஸ்தகம் 30:15 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். உபாகமம் 30:15. தோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும். நல்லா கவனிங்க, ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும் படிக்கும், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும். 19 வசனத்தை வாசிங்க. இப்ப நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். என்ன நல்லா கவனிங்க, முதல்ல சொன்னாரு ஜீவன் நன்மை தீ மரணம் தீமை சொன்னாரு. இங்கே சொல்றாரு உனக்கு முன்னாடி எதை வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன் சாபத்தையும் வச்சிருக்கிறேன். இந்த ரெண்டுல நீ எதை செலக்ட் பண்றியோ அதை நீ என்ன செஞ்சுக்கோ, செலக்ட் பண்ணிக்கோ. அப்போ இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னது ஏதோ ஒரு சாதாரணமான மனிதர்களுக்கு அல்ல. நன்றாய் கவனியுங்கள், இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதிக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவர்களை எப்படி செலக்ட் பண்ணாரா, பரிசுத்த ஜாதியாயும் அவர்களை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். அவர்களை பார்த்து சொல்றார், உனக்கு முன்னாடி என்னவும் ஆசீர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்கு, இது ரெண்டுல எதை விரும்புகிறியோ நீ என்ன செஞ்சுக்கோ, செலக்ட் பண்ணிக்கோ. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது இந்த சாபம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
A curse comes from a superior personality or super human being. ஒரு மேல் இடத்துல இருக்கிற ஒரு நபர் மூலமாய் ஒரு சாபம் நம்ம மேல கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, நம்மை விட வல்லமையான ஒரு நபர். எடுத்துக்காட்டா சில பேர் சொல்லுவாங்க, மந்திரவாதி கிட்ட போய் அவனுக்கு என்ன வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க. அவங்கிட்ட ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் என்ன செய்து இருக்குது, அந்த சூப்பர் ஹியூமன் பவர் என்ன செய்து மனிதனை சபிக்கின்றது. அவன் ஒரு வார்த்தை சொல்லி இப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும் ஒரு மனுஷன் மேலே. அதே போல தான் தேவாதி தேவன் மனிதனை சில நேரங்களிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளானாலே என்ன செய்கிறார், சபிக்கிறார். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மரத்தை என்ன செய்தார், சபித்தார். ஆண்டவரே சில காரியங்களை சொல்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அந்த 7 விதமான ஆசீர்வாதங்கள்ல 6வது ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னை சபிக்கிறவனை நான் என்ன செய்வேன், சபிப்பேன். அப்போ ஹூ இஸ் கர்சிங், யாரால சாபம் வருகிறது சொல்லுங்க, ஆண்டவராலேயே சாபம் வருகிறது. யாரால வருகிறது, அதாவது நான் பல்ல நல்ல கவனிக்கணும் வசனத்தை. ஆண்டவர் சொல்றார், உன்னை சபிக்கிறவனை நான் என்ன செய்வேன், எ சுப்பீரியர் பர்சனாலிட்டி கேன் கர்ஸ் யூ. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மேலே இருக்கின்ற ஒரு நபர் உங்களை என்ன செய்ய முடியும், சபிக்க முடியும். நமக்கு மேலே இருக்கிற ஆண்டவர் நம்மை சபிக்க முடியும். நமக்கு மேலே அதிக பவர் செலுத்துகிற பிசாசாலையும் நம்மளை என்ன செய்ய முடியும், சபிக்க முடியும். இப்படி பல நபர்கள் நம்மை சபிக்க முடியும். நான் வேதாமத்தில் இருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சாபத்தோட இன்னொரு கேரக்டர் என்னன்னா, இட் மே கம் டு யூ ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். சில சாபங்கள் வம்ச வம்சமாய், சில சாபங்கள் யுகா யுகமாய் வரக்கூடும். எப்படி வரும், பல ஆயிரம் வருஷம் பேக்ரவுண்டு கூட எதுக்கு இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சாதாரண சம்பவத்துக்கு இருக்கலாம். இல்லை லூயா, எப்படி பிரதர் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அதற்குரிய வேத ஆதாரங்களை நான் உங்களுக்கு பின்பாக காண்பிக்கின்றேன். நீங்கள் வேதாத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 16 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 22:16, ஆபிரகாமை ஆண்டவர் இங்கே ஆசீர்வதிக்கிறார். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகப்படும். ஆசீர்வாதம் யாருக்கு போகுது, உன் சந்ததிக்கு போகுது. ஆமென். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, சாபமும் யாருக்கும் சேர்ந்து போகுமா, சந்ததிகளுக்கும் சேர்ந்து போகுமா. எடுத்து வாசி பாருங்களேன், யாத்ராமத்தின் புஸ்தகம் 20:3. யாத்ராமத்தின் புஸ்தகம் 20:3 வாசியுங்கள். என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். எத்தனாம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன். அப்போ சாபம் எத்தனாம் தலைமுறை வரைக்கும் வருது, 3-4 தலைமுறை வரைக்கும் வருது. அதாவது அப்பா புள்ள புள்ளையோட புள்ள. இப்போ பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, சாபங்களுக்கு ரூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பல தலைமுறைகள் சாபம் நம்ம மேலே ஒருவேளை என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். நல்லா கவனிங்க, நான் வேகமாக யார் யாரால் சபிக்க முடியும்னு சொல்லிட்டு சாபம் எப்படி இருக்கும், நான் ஒருவேளை நமக்குள்ள சாபத்தின் வல்லமை கிரியை செய்கிறதா, இன்னும் அதன் ஆதிக்கத்துக்குள்ளே நான் இருக்கிறேனா, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதியில் சாபத்தின் ஆளுகை இருக்கிறதா அப்படின்றத நம்ம தியானித்து பார்த்துட்டு அதிலிருந்து இன்றைக்கி விடுதலையாகிற ஜபத்தை செய்ய போகிறோம். ஆமென். அல்லேலூயா. சரி, நான் முதல்ல சொன்னேன், யார் நம்மை சபிக்க முடியும், சர்வ வல்லமுள்ள தேவன், நமக்கு மேலே இருக்கிற தேவாதி தேவன். God can curse his peoples. ஆண்டவரால் ஒரு மனிதனை சபிக்க முடியும். எடுத்து வாசித்து பார்த்தோம், அதுதான் அந்த வசனத்தில் நாம் வாசித்த காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை சுற்றிலும் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை வச்சார். அந்த பாதுகாப்பு வளையத்தில் அவனுக்கு ஆசீர்வாதம், உயர்வு, பெருக்கம் எல்லாம் கொடுத்துட்டு, எப்பயுமே ஒருத்தன் ரொம்ப உயர்ந்துக்கிட்டே இருக்கிறான்னா அவனுக்கு யார் வருவா,
எதிரிகள் என்ன செய்வாங்க? வருவாங்க. ஆண்டவர் அந்த அப்படி ஒரு எதிரி வந்து உன்னை சபிச்சான் அப்படின்னா என்ன நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சபிக்கிறவனை நான் என்ன செய்வேன்? சபிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவனிடத்துல இருந்து சில நேரங்களில் சாபம் வரும். தேவனிடத்துல இருந்து வருகிற சாபம் எதற்காக வருகிறது அப்படின்றது தான் நம்ம யாத்ராவும் 23-5 வரைக்கும் வாசித்தோம். தலைமுறைகளை பாதிக்கின்ற அந்த பாவம் என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, விக்கிரக ஆராதனை. எதற்காக தேவன் சபிக்கிறாரா? விக்கிரக ஆராதனை செய்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இயேசுவின் சிலையை வச்சு வணங்குறவனாக இருந்தாலும் சரி, அவனுடைய வீட்டிற்குள்ளே சாபம் நிச்சயமாக இருக்கும். வேற வழியே கிடையாது. ஆண்டவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இந்த சம்பவங்களை நான் வாசித்து தியானித்த பிறகு, விக்கிரக ஆராதனையை போல ஒரு மனிதனை சபிக்கக்கூடிய மோசமான ஒன்று எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைமுறை தலைமுறையாய் அழிக்கக்கூடிய ஒரு சாபம் விக்கிரக ஆராதனையின் மூலமாய் வருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் உங்க வீட்டுக்குள்ள விக்கிரக ஆராதனைக்கு சம்பந்தமான எந்த பொருள் இருந்தாலும், ஈவன் அ சிங்கிள், அதோ ஸ்மால் கயிறு கடந்தா கூட, நான் சொல்றதுனால கவனிச்சுங்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு சாதாரணமான சின்ன கயிறு இருந்தா கூட விக்கிரக ஆராதனையின் ஆவி உங்க குடும்பத்துக்குள்ள கிரியேட் செய்யும். கண்டிப்பா உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, காரணமில்லாத சண்டைகள் இருக்கும், காரணமில்லாத அழுகைகள் இருக்கும், காரணமில்லாத வேதனை இருக்கும். அதற்கு காரணம் அந்த இடத்துல இருக்கிற சாபத்தின் ஆவி. ஏன்னா விக்கிரகத்தின் ஆவியை ஆண்டவர் சாபத்தின் ஆவியாய் வைத்திருக்கின்றார். நீங்கள் நல்லா கவனிங்க, எந்த ஒரு மனிதன் விக்கிரகத்துக்கு ஏதாவது ஒன்றை படைக்கிறானோ அல்லது படைக்க ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கும் பேய்களின் ஆவிகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. எடுத்து வாசித்து பாருங்க, 1 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், 10:20, 21 எனக்கு மனதில்லை. விசுவாசியால யாரோட ஐக்கியமா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, அவங்க சொல்றாரு நீ பேயோட என்ன செய்யக்கூடாது, ஐக்கியமா இருக்கக்கூடாது. யாராவது பூஜைக்கு போறாங்க, அவங்களோட கூட போயிட்டு வரேன், பேயோட ஐக்கியமாயிருவேன். விளையாட்டு இல்லை இந்த விஷயம். பேயோட ஐக்கியமாகறவன் இப்படி தான் ஐக்கியமாகிறது. அவங்க சும்மா கூப்பிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒற்றுமத்தளத்துக்கு பின்னாடி இருக்கிற கோயிலில் ஒரு பெரிய சண்டை. என்ன சண்டைன்னா கடா வெட்டு சண்டை. ரெண்டு பேர் கடா வெட்டியிருக்காங்க, ரெண்டு ஊருக்காரங்க. வெட்டும் போது மொய்யை மாற்றி வச்சுக்கிட்டாங்க. மொய்யை மாற்றி வச்சுட்டேன்னா என் ஊர் மொய்யை நீ வாங்கிட்ட, உன் ஊர் மொய்யை நான் வாங்கிட்டேன்னு ஒரே சண்டை அடிதடியாக நடக்குது. அங்கே யாரா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறதுன்னா நம்ம விசுவாசி ஒருத்தர். நான் அவனை பார்த்து கடைசியாக, ஏண்டா அந்த இடத்துல உனக்கு என்னடா வேலை, அவன் கடா வெட்ட வந்திருக்கா, நீ எங்கடா வந்தேன்னா நம்ம சும்மா வந்தேன், சொந்தக்காரங்க கடா வெட்ட போகிறேன் வா அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். யூ ஆர் சீரியஸ்லி இன் எ ப்ராப்ளம். நீ ஒரு மோசமான பேயின் ஐக்கியத்தில் இருக்கிற விளையாட்டு இல்லை. இந்த கடா வெட்ட போகிறேன், அதை வெட்ட போகிறேன், அதுக்கு மொய் கொடு, அதுக்கு பணம் கொடு, எந்த கோயிலுக்கு அதை கொடு. தயவு செய்ய சொல்கிறேன், விசுவாசி எதுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஊரை 5 பைசா கொடுத்துடாதீங்க. கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பேயின் ஆவியோடு உங்களுக்கு என்ன வந்துடும், ஐக்கியம் வந்துடும். ஃபெல்லோஷிப் தேவையா? யாரோட ஃபெல்லோஷிப் இருக்கணும்? பிசாசோடைய ஃபெல்லோஷிப் இருக்கணும். என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அத்தனையும் நடக்கும். உங்கள் வீடுகளுக்குள்ளே இன்றைக்கி வீட்டை போய் தரவாக சுத்தம் பண்ணி வச்சுருங்க. நான் வீட்டுக்கு உங்கள் வீடுகளுக்குள்ளே வரும்போது நாட் ஈவன் அ சிங்கிள், அதுக்காக ரத்தம் சிந்தனா கூட பரவாயில்ல, அசுத்தாவியே எங்கே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சொல்ல நல்லா கவனிங்க, பிரச்சனை வருது, பாடுகள் வருது, கண்ணீர் வருது, அடி உத வாங்குகிறோம், அதுக்காக பேயை பிடிச்சி வீட்டுக்குள்ளே விட்டுக்க முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார் பேய்களுக்கு சம்மந்தப்பட்ட காரியங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு நிலக்காலெல்லாம் இது போடும் போது அந்த தகுடு கிட்டலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் நோண்டி இனிமேட்டு எடுக்க முடியாது, நீங்கள் கட்டும் போது வச்சுருப்பீங்க. போய் அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை கடிஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க. இல்லாட்டி அந்த அசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் குடும்பத்தை என்ன செய்யும்? கண்டிப்பாக பாதிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத வேதனைகள் வரும், வியாதிகள் வரும். ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது விக்கிரகங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன இடத்துல கூட சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 18:10-12 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 18:10-12.
தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவன் குறி சொல்லுகிறவன் நாள் பார்க்கிறவன் வஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். நல்ல கவனிங்க, ஆவியானவர் எனக்கு சொன்னதை சொல்றேன். உங்க கல்யாணத்தை நாள் பார்த்து யாராவது நடத்தி இருந்தாங்கன்னா சாபத்துக்குள்ளர ஆயிட்டீங்க. அன்னைக்கே நான் விளையாட்ட சொல்ல, யுவர் ஃபேமிலி மேரேஜ் லைஃப் இஸ் இன் அ டேஞ்சர். உங்க கல்யாணத்தை நாள் பார்த்து நடத்தி இருந்தாங்க, குறி சொல்றவன்ட்ட பார்த்து நடத்தி இருந்தாங்க. அடுத்தது அது யாரு, அஞ்சனம் பார்க்குறவன், அந்த ஜோதிடம் பார்த்து அந்த புக்கை பார்த்து உங்க கல்யாணத்தை யாராவது நடத்தி இருந்தாங்கன்னா யூ ஆர் இன் அ கர்ஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து வருகிற சாபத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். அந்த சாபத்திலேருந்து விடுதலையானதான் உன் வாழ்க்கையில் நிம்மதியே வரும். நான் எழுதியே வச்சிருக்கிறேன் சைடில், எனக்குள்ள ஆவியானவர் சொன்னதுனால குடும்பங்களில் திருமணங்களில் வருகிற பிரச்சனைகள், நிம்மதியின்மை, பல பயங்கரமான பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா நாள் பார்த்து வைக்கிறது. கிறிஸ்தவன் கூட இன்னைக்கு என்ன பார்த்து வைக்கிறான் தெரியுமா? கிறிஸ்தவன் கூட கல்யாணத்தை நடத்தும் போது எதை பார்த்து வைக்கிறான்? நாளை பார்த்து வைக்கிறான். நாள் பார்த்து வச்ச கல்யாணம் முடிஞ்சவங்கள பாருங்க, அவங்களுக்குள்ள நிம்மதி இருக்காது. விளையாட்டானவே நான் சொல்லலை. அப்படிப்பட்ட சாபம் அவங்களுக்குள்ள வர்றதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னா விக்கிரக ஆராதனைக்குரிய அந்த நாள் பார்க்கிற குணம். ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனால ஒரு சாபம், தேவன் சபிக்கிறதுக்கு வழியை கொண்டு வருகிறது. தேவனுக்கு பிடிக்காத காரியம் இவைகள். சரி, ரெண்டாவது யார் உங்களை சபிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகம் 17:5-6 நீங்க வாசிங்க. யாரால் உங்களை சபிக்க முடியும் அப்படின்றத நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். பைபிள் கிளியர்லி ஸ்டேட்ஸ், வேதாமம், பரிசுத்த வேதாமம் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்சத்தை தன் பலனாய் கொண்டு. நல்ல கவனிங்க, trusting in human ability, என்னால் வாழ முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், நான் நல்லா தான் இருப்பேன், எனக்கு ஒரு குறையும் என்ன செய்யாது, வராது அப்படின்னு சொல்லுகிற எந்த ஒரு மனிதனும் தன் மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு என் பலத்தால் நான் எப்படியா வாழ்ந்துருவேன் அப்படின்னு எந்த மனுஷன் நினைக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்காக உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை இதெல்லாம் ஒரு காலத்தில் என்ன செய்யாது, உதவே உதாது. சில பேர் சொல்லுவாங்க தன்னம்பிக்கையோடு வாழணும். எங்கே இருக்குது உன் வாழ்க்கையே உன் கையில் இல்லை. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க உன் வாழ்க்கை யார் கையில், எங்கே இருக்குது, கையை கையில் இருந்தால் அடுத்த நிமிஷம் விட்டுட்டு போயிடுவோங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. தன்னம்பிக்கையில் வாழ முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்ல, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஆமேன். கர்த்தர் தான் நம்ம என்னவா இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். இல்லாட்டி எங்கேயாவது எங்கே போய் மாட்டிக்குவோம், கால் சிக்கிக்கும். எங்கே சிக்கிக்கும்? கால் எங்கேயாவது போய் சிக்கிக்கும். அடுத்ததாக யார் சபிக்கப்பட்டவன்? சகரியாவின் புஸ்தகம் 5:1 அதின் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதின் ஒரு புறத்தில் இருக்கிறதின் படியே அழிக்கப்பட்டு போவான். என்ன பாருங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, திருடன் வீட்டில் என்ன வருமா? ஆமேன். திருட்டு பொருள், திருடின காரியம் எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது. பாதி பேர் நல்ல வேலைங்க நான் திருடுறதே இல்லை, தப்பிச்சேங்க. சின்ன பசங்கள்லாம் ஈஸியாக என்ன செய்வாங்க, திருடுவாங்க. உங்கள் பிள்ளைங்க ஒரே ஒரு ரப்பரை திருடி வீட்டுக்குள்ளே வந்தால் கூட அதன் மூலமாக உள்ள என்ன வருது, எது வருது? பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன நோட்டு வாங்கி கொடுத்துருக்குறீங்க, என்ன பேனா வாங்கி கொடுத்துருக்குறீங்க, என்ன பென்சில் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, எத்தனை பென்சில் வச்சுருக்குறாங்க, எத்தனை ரப்பர் வச்சுருக்குறாங்க, எத்தனை அது என்னது ஷார்ப்னர் வச்சுருக்குறாங்கன்னு கூட தெரியணும். இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்கணும் நீங்கள். இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைங்க திருட்டு வேலை என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளார என்ன வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்,
நம்ம ஜவம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கணும்னு முயற்சி பண்ணால் புள்ள ஓட்ட போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கோம், கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆசீர்வாதத்தெல்லாம். எங்கேயோ ஒரு இடத்துல என் வாழ்க்கையில் நிம்மதி கெடுதுன்னா கடைசியில் எங்கே இருக்கும் அது? நம்ம பிள்ளைகள் செய்கிற சின்ன வேலையில் இருக்கும். அல்லேலூயா. அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே கவனமாக இருக்கணும் என்ன நடக்குதுன்றதுக்கு. யோசுவாவின் புஸ்தகம் 6:26 தயவுசெய்து வாசியுங்கள். அடுத்ததாக சாபம் எங்கிருந்து வருகிறது, சாபம் யார் மூலமாய் கொடுக்கப்படுகிறது, வாசிங்கப்பா. யோசுவா 6:26 அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். போதும், யோசுவா சொல்றான் இந்த எரிகோவை கட்ட எழும்புகிற மனுஷன் சபிக்கப்பட்டிருக்க கடவன். இதுக்கு அஸ்திபாரம் போடும்போது அவனுடைய முதல் மகனையும், இதை கட்டி முடிச்சதன் வாசல்களை வைக்கும் போது அவனுடைய கடைசி இளைய மகனையும் அவன் என்ன செய்ய வேண்டும், சாக கொடுப்பான் என்று சபித்து விட்டான். நன்றாய் கவனியுங்கள். ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் நம்புறீங்களோ நம்ப மாட்டீங்களோ, விரும்புகிறீங்களோ விரும்ப மாட்டீங்களோ, இஃப் யூ எவர் கம் அக்ராஸ் அ ஃபைட் வித் அ சர்வன்ட் ஆஃப் காட், என்றாவது ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனோட சண்டை போடுற நிலமை வந்துருந்துச்சுன்னா அதை போல் ஒரு சாபமான நிலமை எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அப்படி ஒரு ஊழியக்காரன் மனசு வேதனைப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் 500 வருஷம் ஆனாலும் நடக்கும். ஏன்னா இந்த யோசுவா சொன்ன தீர்க்க தரிசன சாபம் 500 வருடங்கள் கழித்து ஒருத்தன் வந்து என்ன செய்ய ஆரம்பித்தான்னா எரிகோவை கட்ட ஆரம்பித்தான். எடுத்து வாசித்து பாருங்கள், 1 Kings 16:34 பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். பெத்தேல் ஊரானுக்கு எங்கங்க எரிகோவை கட்டுற பாரம் வந்துச்சு? நம்ம ஆளுங்க பல பேருக்கு தவறான பாரங்கள் சூப்பராக வரும். இருக்கிற ஊர் பெத்தேல்ல, கட்டுறது எதை? எரிகோவை கட்ட ஆரம்பித்தான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதின் அஸ்திபாரத்தை போடுகிற போது, அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செக்கூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். இந்த காலத்துல இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் டயக்னோஸ் பண்ணி பாத்துருந்தாங்கன்னா தே குட் நாட் ஈவன் ஃபைண்ட் அ சிங்கிள் வைரஸ் அவனுடைய பாடியில இருந்திருக்கா, செத்தவன் பாடியில, ஆனா செத்து போயிட்டான். ஆமென். பிசிக்கலா எந்தவித காரணமும் கிடையாது, ஆனா என்ன வந்துச்சங்க, ஒரு சாபத்தால எதை கூட கொண்டு வர முடியும், மரணத்தை கூட கொண்டு வர முடியும். நல்லா கவனிங்க, சாபம் சாதாரணமான விஷயம் கிடையாது. சாபம் என்பது நீங்களும் நான் நினைக்கிற சாதாரணமான ஒரு சம்பவம் கிடையாது. இட் இஸ் அ வர்ஸ்ட் திங் டு ஹேப்பன் டு எ மேன், ஒரு மனிதனுக்கு நிகழக்கூடிய ஒரு மாபெரும் கொடுமையான காரியம். அது நிகழ்ந்துச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்ததாக வாசியுங்க வேகமாய், 2 Samuel 1:21 வாசியுங்கள். 2 Samuel 1:21 கில்போவா மலைகளே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும், உங்கள் மேல பனியும் பெய்யக்கூடாது மழையும் பெய்யக்கூடாது, காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக, எந்த விதமான ஒரு வயலும் உன் மேல என்ன செய்யக்கூடாது, இராமல் போவதாக. யாரிட்ட சாபம்? நல்லா கவனிங்க, யார் கொடுத்த சாபம் இது? தாவீது கொடுத்த சாபம். நல்லா கவனிங்க, தாவீது கிறிஸ்துவுக்கு முன் 1000 வருடங்களுக்கு முன்பு சபிக்கிறான், கில்போவா மலைகளை சபிக்கிறான். ஏன் சபிச்சான் தெரியுமா? சவுலும் யோனத்தானும் அந்த மலைகளில் செத்து போனாங்க. கில்போவா மலையில் சவுலும் யோனத்தானும் செத்து போனாங்க. தாவீதோட தலைவனும் அவனுடைய சிநேகிதனும் செத்து போனாங்க. அந்த வேதனை தாங்க முடியல அவனுக்கு. ஒரிஜினலாக அவன் சவுல் வந்து தாவீதை கொல்லணும்னு துரத்திருந்தாலும் அவன் இருதயத்தில் அவனை என்ன செய்தான், மன்னித்திருந்தான், நேசித்தான். அதனால தான் அழுகிறான், தேம்பி அழுகிறான். அழுதுட்டு சொல்கிறான், கில்போவா மலைகளே உங்கள் மேலே பனியும் மழையும் இனி என்ன செய்யக்கூடாது, பெய்யக்கூடாது, உங்க மேல என்ன வரக்கூடாது, வயல்கள் வரக்கூடாது. சபித்தான். இன்றைக்கு சுமார் 3000 வருடங்கள் தாண்டி விட்டது. இஸ்ரவேல்ல செடிகள் முளைக்காத ஒரே மலை அந்த கில்போவா மலை தான். இன்றைக்கு வரைக்கும் அந்த மலை மேல பனியும் கிடையாது, மழையும் கிடையாது, ஒரு புல்லு கூட கிடையாது. இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாய் மாறின பின்பு அந்த தேசம் ரீஃபாரஸ்டேஷன் சொல்லி எல்லா இடத்திலும் பெரிய பெரிய ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் அந்த மாதுளஞ்செடிகளையும் வச்சு எல்லா மலைகளையும் நிரப்பி பச்சை பசேர்னு இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த அவங்க பண்ணின எல்லா முயற்சிகளிலும் ஜெயித்து அவங்க 100% அக்ரிகல்ச்சரல்ல சக்சஸ்ஃபுல் கண்ட்ரி வந்து இஸ்ரேல் தான். அந்த 100% சக்சஸ்ஃபுல் கண்ட்ரியோடைய 100% ஃபெயிலியர் அந்த கில்போவா மலை. அந்த மலையில மாத்திரம்
இன்னைக்கு வரைக்கும் ஒரு செடி கூட கிடையாது. யோசிச்சு பாருங்க, 3000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு ஊழியனுடைய சாபம், ஒரு தீர்க்கதரிசியின் சாபம், அது அந்த மலையில் இன்னும் என்ன செய்யலை, ஒரு மலையில் ஒரு புல்லு பூண்டு கூட மலைக்கலை. மூன்றாவதாக ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தையே நான் சொல்கிறேன். எலிசாவின் வேலைக்காரன் பேர் யார்? கேயாசி. அந்த கேயாசிக்கிட்ட சொல்கிறான், போப்பா அவனை கூட்டிகிட்டு போய் 7 முறை என்ன செய்ய, யோர்தானில் முங்க சொல்லு. யோர்தானில் முங்கினவுடனே வீட்டு வாசலுக்கு வந்து நிற்கிறான் நாகமான் குஷ்டரோகி, சுகமாகி வந்து நிற்கிறான். இப்போ சுகமாயிட்டு வந்து நின்று சொல்கிறான், ஐயா நான் சுகமாயிட்டேன், உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பணம் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எலிசா சொன்னான், உங்ககிட்டருந்து 5 பைசா என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன், கிளம்பி போயிட்டே இரு, கர்த்தர் உனக்கு சுகம் கொடுத்தாரா, இஸ்ரவேலின் தேவனே தேவன் சொல்லிட்டு நீ போயிட்டே இரு அப்படின்ட்டான். இவன் போன பிறகு இந்த கேயாசி என்ன பண்ணானா, வேதம் சொல்லுகிறது கேயாசி அவன் பின்னாடியே போய், கொஞ்சம் தூரம் அவன் போன உடனே பின்னாடியே போய் தீர்க்கதரிசி கொஞ்சம் மனம் மாறிட்டாரு, என்ன கேட்குறாரு, இப்போ உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வர சொன்னார். இவன் வாங்கிட்டு திரும்ப அவன் ஒழிச்சு வச்சுட்டு போகிறான். எலிசா சொல்கிறான், எப்படா நீ இப்படி மாறின, உனக்குள்ளேருந்து கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு, நீ வாங்கின நாகமான்கிட்டருந்து வாங்கினீ இல்லை, நீ பணம் மட்டும் வாங்கலை, எதையும் சேர்த்து வாங்கிட்ட, குஷ்டரோகத்தையும் சேர்த்து வாங்கிட்ட. வேதம் சொல்லுகிறது அவன் அந்த கூடாரத்திலிருந்து வெளியே வரும்போது எப்படி வந்தானா, குஷ்டரோகியாய் வெளியே வந்தான். அப்போது ஒரு ஊழியனுடைய சாபம் அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே என்ன செய்கிறது, நடக்கின்றது. மார்க் 11:12 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை செய்கிறதே நாம் வாசிக்க முடியும். வாசிச்சு பாருங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் இயேசுவும் சீஷர்களும் நடந்து வருகிறார்கள். அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு, நல்ல கவனிங்க, இலைகள் உள்ள அத்திமரத்தை கண்டார், அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால், ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. நியாயமா சீசனில் தானேங்க காய்க்கும், டிசம்பரில் போய் எனக்கு மாங்காய் காய்க்கலன்னு மாமரத்தை சபிச்சா அது நியாயமா? மாங்காய் எப்போ தான் காய்க்கும், கண்டிப்பாக ஜூன் ஏப்ரல் தான் என்ன செய்யும், காய்க்கும், மார்ச்சுக்கு அப்புறம் தான் காய்க்கும். அங்கே வந்து போயிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே போய் நிற்கிறார். ஒரிஜினலாக இஸ்ரவேல் தேசத்தில் அந்த அத்திப்பழத்தோட கேரக்டர் என்னென்னா, அத்திப்பழம் பழுக்கிற சீசன் இல்லைன்னா கூட சின்ன சின்னதாக அதில் பசியாரி கொள்கிறது போல் அந்த அத்திப்பழம் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவாகிற ஒன்று இருக்குமா, அந்த இலைகள்லாம் நிறையா வந்துருச்சுன்னா அது ஃபஸ்ட்டு என்ன செய்யுமா, உருவாயிருக்குமா. இவர் போய் பார்க்கும்போது அந்த பழங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிஞ்சோ பூ கூட என்ன செய்யல, அதில் இல்லை, இலைகள் இருந்தாலே அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணுமா, அதில் அந்த பிஞ்சு வந்திருக்கணுமா, அதுக்கு பேர் ஒன்று சொல்கிறாங்க, அதை இங்கிலீஷில் ஒன்று சொன்னாங்க மறந்துட்டேன் நான், அந்த பேர் உள்ள அந்த காரியத்தை இயேசு ஒரிஜினலாக தேடினார். அது ஒன்று கூட என்ன செய்யலை, பசிக்கு அதை எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டாக என்ன செய்யுமா இருக்குமா. இயேசுவுக்கு கோபம் வந்துடுச்சு, பார்க்குறாரு. இப்போ இயேசு அந்த மரத்தை பார்த்து சொல்கிறாரு, உன்னில ஒரு காலும் இனி ஒருவனும் என்ன செய்யக்கூடாது, கனியை புசியாதபடிக்கு இருக்க கடவன், அவ்வளோதான் சொல்லிட்டு வந்தார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அடுத்த நாள் திரும்ப போகிறாங்க. அதே சம்பவத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:21 வாசிக்கிறோம். அந்த இடத்துல சீஷர்கள் அதை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார்கள். வாசிங்க பார்ப்போம். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, நீர் சபித்த அத்திமரம் என்ன செய்தது, ஒரு இடத்துல இருக்குது வேரோடே பட்டு போயிட்டு அப்படின்னு. எப்படி இருக்கு சொல்லுங்க, ஒரு சாபத்தினால என்ன கூட செய்ய முடியும், ஏங்க ஒரு பச்சையான மரத்தை ஒரே நாளில் பட்டு போக வைக்க முடியுமா? நீங்கள் சயின்டிஃபிக்காக நீங்கள் நினச்சா கூட ஒரே நாளில் ஒரு மரம் என்ன செய்யாது. எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இடி விழுந்துச்சு, நான் கூட நினச்சேன் இடி விழுந்த உடனே மரம் டாப் டு பாட்டம் அப்படியே கரிஞ்சு போயிருக்கோம் அப்படின்ட்டு. போய் பார்க்கும் போது அப்படிலாம் ஒன்றுமே ஆகலை, அது லைட்டாக எந்த இடத்துல பட்டுச்சோ அந்த இடம் மட்டும் என்ன செஞ்சுருக்கு, கரிஞ்சு போயிருக்கு, மற்றதெல்லாம் அப்படியே பச்சையாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து அதுவும் அவங்களா வெட்டி போட்டாங்க அந்த மரத்தை. அது வரைக்கும் அதில் என்ன இருந்துச்சு, அந்த இடியை விட வல்லமை எதுக்கு உள்ளது தெரியுமா, சாபத்துக்கு உண்டு. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு, அந்த ஒரே நாளில் பட்டு போயிட்டு, அதுவும் வேரோடு பட்டு போயிட்டு. டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா நான் தெரியல, சீஷர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, வேரில் கூட என்ன இல்லை, தண்ணி இல்லை. ஆமென். அப்போ ஒரு சாபம் வேரோடு கருக வைக்க முடியும், அவ்வளோ கொடுமையானது ஒரு சாபம். அதுக்கப்புறம் வாசிச்சு பாருங்க, சாபம் எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது பீப்புள்
வித் ரிலேஷனல் அத்தாரிட்டி. ஃபஸ்ட்டு சுப்ரீம் அத்தாரிட்டி, மேலேருந்து தேவனாலும் வருகிற சாபம். ரெண்டாவது பாஸ்டரல் அத்தாரிட்டி, ஒரு ஊழியனுடைய அதிகாரம். மூன்றாவது யாருடைய அதிகாரத்திலிருந்து சாபம் வருது தெரியுமா? அ பேரண்டல் அத்தாரிட்டி. யார் மூலமாக வருது? பெற்றோர் மூலமாக சாபம் வரும். என்ன எல்லாரும் பாருங்கள், நல்ல கவனிங்க. யாக்கோபு சொல்கிறான் அவங்க அம்மாட்ட, அம்மா எங்கள் அப்பா என்னை தப்பாக கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா என்னை என்ன செய்வார்? சபிப்பாரே அப்படின்றான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். அப்போது ஒரு தகப்பனாலே என்ன செய்ய முடியும்? ஒரு மகனை சபிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, அவங்க அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரோ ரட்சிக்கப்படலையோ, நல்லவரோ கெட்டவரோ, ஆனால் உங்கள் அப்பாவாக இருக்கிறதுனால அவர் உங்களை சபித்தால் அந்த சாபம் உங்கள் மேல் கண்டிப்பாக வரும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் பைபிள் காலேஜில் போயிட்டு நான் செஞ்ச முதல் வேலை என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். என்னன்னு கேட்டால், அந்த லெட்டரில் தான் மன்னிப்பு கேட்டேன் எல்லா பாவத்துக்கும். நான் இந்த மாதிரிலாம் பண்ணி தப்பு பண்ணேன், இப்படியெல்லாம் செஞ்சேன், உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நிறைய தடவை என்ன என்ன செஞ்சுருக்கிறீங்க, சபிச்சிருக்கிறீங்க. அப்போ பைபிள் வாசிக்கும் போது, இந்த வசனங்களுக்கு கூட வாசிக்கும் போது, ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், உங்கள் அப்பாவோட சாபம் உன் மேலே என்ன செய்யுது இருக்குது, உங்கள் அப்பா உனக்கு விரோதமாக பேசின காரியங்கள் உனக்கு இருக்குது, அதனால் நீ விளங்கவே மாட்டடான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு நாள் சொன்னால் போதும். நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் என்ன என் பிள்ளைய டெய்லியாக திட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு நாள் நீ எல்லாம் நல்லா இருப்பியா. சில பேர் சொல்லியிருப்பாங்க, நீ வேணா பாடுறா, நீ எனக்கு பண்ணுற தப்ப உன் பிள்ளை உனக்கு என்ன செய்வான்டா. சில பேர் சபிச்சிருப்பாங்க அப்படி, அதே வார்த்தை, த சேம் வேர்ட்ஸ் தே வுட் ஹவ் ஸ்போக்கன் டு யூ. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாமல் சபிச்சிருக்கலாம். அந்த வார்த்தைகள் சாபமாய் மாறி நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். விளையாட்டாக சொல்லலை, நான் இந்த காரியங்களை கடந்த 4-5 நாளாக தியானிச்சிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட பல புஸ்தகங்களை வாசிச்சிட்டேன், நிறைய செய்திகளை கேட்டுட்டேன். நமக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் அதிகமாக இருக்கிறது. தகப்பன் மூலமாய் வந்த சாபங்கள், ரெண்டாவது கணவன் மூலமாய் வருகிற சாபங்கள். அதைத்தான் வாசித்தோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31:32. ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ? நல்லா கவனிங்க, யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து ஓடி வர்றான். தன்னுடைய மனைவிகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு, தன்னுடைய ஆடுகள் எல்லாம் கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டான். ஓடி வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது லாபான் பின்னாடியே துரத்திட்டு வர்றான். துரத்திட்டு வரும்போது, ஏன்டா என் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு ஓடி வந்தேன்னா, அவன் சொல்கிறான், என் மனைவிகளை நீர் பிடிச்சி வச்சுக்குவீர்ன்ற பயத்தில் நான் சொல்லாமல் வந்துட்டேன். அப்போ சொல்கிறான், அதெல்லாம் சரிதான், உன் பொன்னடிகளை நீ கூட்டு போகணும் சந்தோஷம், கூட்டிகிட்டு வர்ற, சொல்லாமல் வந்துட்டு கூட நான் மன்னிச்சுக்குவேன். என்னுடைய தெய்வங்களை நீயே திருடிட்டு வந்த. அங்கே ராகேல் அம்மா, அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை அவங்க அப்பாவோட தெய்வங்கள் மேலே, அதுதான் ஏதோ செஞ்சுது போல அப்படின்னு நினச்சி தூக்கிட்டு வந்துச்சு. என்னுடைய தெய்வங்களை ஏன் தூக்கிட்டு வந்த? அவன் சொல்கிறான் யாக்கோபு, அப்போ தான் ஒரு வார்த்தை சொல்கிறான், அவன் தூக்கிட்டு வரல, திருட்டு பட்டம் வந்தவனா அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து சொல்கிறான், உம்முடைய தெய்வங்களை நீர் யாரிடத்துல கண்டுபிடிக்கிறீரோ அவனை, அந்த அந்த வார்த்தை உயிரோடு விட வேண்டாம் அப்படின்ட்டு இருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குன்னா, லெட் ஹிம் நாட் லிவ், லெட் ஹிம் நாட் லிவ், அவன் உயிரோடு வாழ வேண்டாம். அவனுடைய சாபம், யாக்கோபின் சாபம் நடந்தது என்ன தெரியுமா? ராகேல் அவங்க அப்பாவுக்கு அதை மறைச்சிட்டா, அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்டா, ஏம்பா என் ரூம்குள்ளார வராதிங்க. அந்த காலத்தில் வந்து பெண்களுடைய வழிபாடு இருந்துச்சா, ரூம்குள்ளாரே விட மாட்டாங்க. என் ரூமில் வராதிங்க, நான் வந்து இப்படி இருக்கிறேன்னு சொன்னோன்னா, அவங்க அப்பா வெளியே போயிட்டான் ரூமை விட்டு. அந்த ரூமுக்குள்ளார வச்சு மறைத்து விட்டாள், புருஷனுக்கும் மறைத்து விட்டாள். ஆனால் யாருக்கு மறைக்க முடியாது? சாபத்துக்கு மறைக்க முடியாது. நல்லா கவனிங்க, சாபம் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே வந்து உங்களை சந்திக்குமா? பைபிள் சொல்லுகிறது உன் சாபம் அறை வீட்டுக்குள்ளே வரும். நடந்தது என்ன தெரியுமா? அவளுக்கு இந்த சம்பவம் முடிந்து ரெண்டாவது மகன் பென்யமின் பிறக்கிறான். வேதம் சொல்லுகிறது யாக்கோபு சபித்தது போலவே சின்ன வயசுலேயே செத்து போனான். புருஷங்கிட்ட சாபம் வாங்காதீங்க. உங்கள் ஹஸ்பண்டோடைய சாபம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது புருஷன் மனைவிக்கு எப்படி இருக்கிறான், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் உங்கள் கணவன் ஒரு வார்த்தை கூட உங்களை சபிக்கக்கூடாது. நீ இப்படியே தாண்டி இருப்ப,
உனக்கு இது தீரவே தீராதுன்னு உங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டா அது சாபம். ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து அதை உடச்சி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். இல்லை அப்படின்னா அந்த சாபம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. மூன்றாவதாக யாருடைய சாபம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்? ஒரு டீச்சருடைய சாபம். யாருடைய டீச்சர், யாரோட சாபம்? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யார் அதிகாரி? டீச்சர் தான் அதிகாரி. இது மக்கு பிளாஸ்திரி, என்ன சொன்னாலும் விளங்காதுன்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்லிட்டா வாய்ப்பே கிடையாது. எ டீச்சர்ஸ் கர்ஸ். ஒரு போதகனுடைய சாபம், ஒரு ஆசிரியனுடைய சாபம் அப்படியே நிறைவேறும். தயவுசெய்து சொல்கிறேன், டீச்சர்ஸாக இருக்கிறவங்க உங்கள் பிள்ளைகளை சபிக்காதுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபிச்சிங்க அப்படின்னா அந்த சாபம் அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சில பிள்ளைகளை தட்டி கொடுப்பீங்க, ஆ நீ நல்லா இருப்படா, நல்லா படிப்படா, அவன் பாருங்கள் நல்லா தான் இருப்பான். சிலதை நம்ம சொல்லியிருப்போம், இது விளங்கவே விளங்காது அப்படின்னு, அவ்வளோதான், அது வாய்ப்பே கிடையாது, சாபம் அப்படியே நிறைவேறும். சரி, வேறு யார் உங்களை சபிக்க முடியும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27:12 தயவு செய்து வாசியுங்கள். ஆதியாகமம் 27:12. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். இது யாரு போட்டுக்கிட்ட சாபம்? தனக்குத்தானே போட்டுக்கிட்ட சாபம். நம்மளே சொல்லிக்குவோம், கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லிக்குவோம், இல்லடி கையை வச்சு சொல்லிக்கோ, டே உனக்கு மட்டும் புத்தி வரவே வராது. எப்படி உனக்கு மட்டும் புத்தி வரவே வராது? கடைசி வரைக்கும் வராது. சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்து போனால் நல்லதாக இருக்கும். அது என்ன தெரியுமா? ஆசீர்வாதமா? நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், இனி இந்த வார்த்தையை கேட்டுட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த வார்த்தையை கேட்டுட்டு நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னா அப்பயே செத்து போயிருக்கணும். டமால்னு மண்டை வெடிச்சு வெடிக்கலல்ல, உயிரோடு தானே இருக்கிற, ஏன் சாபத்தை தள்ளி போட்டுக்கிற மேலே? இப்படி பேசிட்டாங்க, இனி நான் வாழவே மாட்டேன். பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு உடச்சி உன் சாபத்தை உடைக்கலைன்னா உன் வாழ்க்கை கண்டிப்பாக சாவு வருது. நான் விளையாட்டாகவே சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன். உங்கள் மரம், உங்கள் மேலே நீங்களே போட்டுக்கிட்ட மரண கண்ணிகள். சில பேர் நினைப்பாங்க, எனக்கு 40 வயசில் செத்து போயிடுவேன் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன், ஏண்டா அப்படி நினைக்கிற? எங்கள் அப்பா 40 வயசில் செத்தார், எங்கள் பாட்டன் அவர் 40 வயசில் செத்தார், நானும் எப்போ செத்துருவேன், 40 வயசில் செத்துருவேன். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 40 வயசில் என்ன வரும்? சாவு வரும். வேற வழியே கிடையாது. ஏன்னா உங்கள் வாயால் நீங்களே உங்களுக்கு இட்ட சாபங்கள். உங்கள் வாயால் என்னென்ன சாபம் போட்டிங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என்னென்ன போட்டிருப்பீங்க. சில நேரம் உங்கள் பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து இங்கே சொல்கிறா பார்த்தீங்களா, சாபம் என் மேலே இருக்கட்டும், உன் மேலே வர்ற சாபம் என் மேலே வரட்டும்னு சொன்னாங்களா அம்மா? சொன்ன அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 46 வாசிங்க, அதே 27:46. பின்பு ரெபேக்காள், ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்திகளின் நிமித்தம், ஏத்தின் குமார்த்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. என் உயிர் எனக்கு எப்படி இருக்கிறது? ஏங்க உங்க குடும்பத்துல பிரச்சனை? ஏங்க அம்மாவுக்கு உயிர் வெறுப்பா இருக்குதா? அவதான் போட்டுக்கிட்டா சாபம். என்னன்னு போட்டுக்கிட்டா, உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும். கண்டிப்பாக ஏமாத்தினதுக்கு சாபம் வருமா வராதா? திருட்டுத்தனம் தானே அது. எந்த திருடனுக்கும் என்ன வரணும்? சாபம் வரணும். அப்போ இந்த வீட்டுக்குள்ளாரையும் சாபம் வரணும். அப்போ என்ன நடக்குது அங்கே? அவள் தன் மேலே இட்டு கொண்ட சாபம் அவள் மேலே வருகிறது. நம்முடைய பல சூழ்நிலைகளில் நாம் நமக்கு நாமே போட்டுக்கொண்ட சாபத்தினால இன்றைக்கி கட்டப்பட்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா கடன் தீரவே இல்லை. இதுக்கெல்லாம் இன்றைக்கி நான் பதில் வச்சுருக்கிறேன். என்னென்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் கடன் தீர்றதே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு 1,00,000 வாங்குறேன். 1,00,000 கொடுக்கறதுக்கு கர்த்தர் நபர்களை வைத்திருக்கிறார். ஆமென். சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 வாங்கிட்டு வந்திருப்பீங்க, இப்போ 10 லேக்ஸ் வாங்குறேன். கர்த்தர் என்ன நம்பி 10,00,000 கொடுக்கறதுக்கு யாரை வச்சிருக்கிறா சொல்லுங்க? Financial insufficiency is a curse. நமக்கு பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக நம்மகிட்ட இல்லாமல் போகிறது ஒரு சாபம். ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் தெரியுமா? அது எப்படி சாபம் ஆக முடியும், நான் சம்பாதிக்கலை அதனால் வரலை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை எல்லா இடத்துலேருந்து என்ன செஞ்சிட்டாரு, விடுதலையாக்கிட்டார். நல்லா கவனிங்க, உலகத்தானுக்கு பணம் ஃபுல்லாக இருக்குதுங்க கையில். இன்றைக்கி ஆவிக்குரியவனுக்கு தான் என்ன இல்லை,
நிறைய இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே இன்னும் என்ன செய்யாம இருக்கிறோம், சுதந்தரிக்காம இருக்கிறோம். ஆமென். சரி, வேதத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க, வேற யார் நமக்கு சபிக்க முடியும்? பீலயாம். ராஜா சொல்றான், பீலயாம கூலிக்கு கூப்பிடுறான், வாயா பீலயாம் வந்து என்ன செய், சாபம் போடு. பீலயாம் யார் சொல்லுங்க பாப்போம். ஐயா, அவன் ஒரு மந்திரவாதி, ஊழியக்காரன் கிடையாது, தீர்க்க தரிசியும் கிடையாது. அந்த காலத்துல ஞான திருஷ்டிக்காரன் எல்லாருக்கும் என்ன பேர் தான் வைப்பாங்க, தீர்க்க தரிசின்னு தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம பைபிள்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனை பீலயாம் தீர்க்க தரிசின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அவன் சூனியக்காரன், சூனியக்காரனை கூட்டிட்டு வந்து என்ன செய்ய வைக்கிறான், சபிக்க வைக்கிறான். அந்த சூனியக்காரன் வந்து முயற்சி பண்றான் சபிக்கிறதுக்கு. ஆண்டவர் அந்த சூனியக்காரனுடைய வாயை என்ன செய்யறாரு, திருப்பி போடுறாரு. அவன் சொல்றாரு, அவன் வாயை திறந்து சபிக்கலான்னு போகும்போது அவனை யார் ஆட்கொள்றா, பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு ஆசீர்வாதமா அள்ளி விடுறாரு. ஆமேன் சொல்லுங்க. சூனியக்காரரையும் கண்ட்ரோல் பண்ற பவர் யார்கிட்ட இருக்கு, ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஆமேன். ஒரிஜினலா அவனுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, எல்லா ஆவியையும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், ஆனா இந்த ஆவி மாத்திரம் எதை கண்ட்ரோல் பண்ணுது, நம்மளையே கண்ட்ரோல் பண்ணுதேன்னு அவனுக்கு ஆச்சரியமே தாங்க முடியல. அதனால தான் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போனவன். இன்னொருத்தர் மனுஷன் யார் நம்மளை சபிக்க முடியும், ஒரு தவறான ஜபம் உங்களை சாபத்துக்குள்ளாய் கொண்டு வந்து விடும். எத்தனை பேர் ஜபம் நம்மளை சாபத்துக்குள்ள கொண்டு வரும் நினைக்கிறீங்க? A wrong prayer may bring you into a curse. என்ன ஜபம், ஆண்டவரே என் ஜீவனை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும், நான் இனி உயிரோடவே இருக்க மாட்டேன் ஆண்டவரே. உங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையே வந்தது இல்லையா, இப்படிலாம் நீங்க சொன்னது இல்லையா, இப்படி தப்பான ஜபம் பண்ணவங்களுக்கெல்லாம் தீர்க்க ஐசு கிடையாது. அதனால தயவுசெய்து இப்ப சொல்றேன், இன்னைக்கு இந்த சாபத்தை முறிச்சிங்கன்னா பிழைச்சிங்க. ஏன்னா இந்த சாபத்துல நீங்க வாழ்வென்றும் உங்கள்கிட்ட சாபத்தை காட்டி விட்டுட்டு நீங்க இந்த சாபத்துலாம் இருக்கிறீங்க அப்படியே போங்கன்னு அனுப்புறதுக்காக நான் இன்னைக்கு பிரசங்கமே எடுக்கல, நான் விடுறதாவும் இல்லை. உங்களை இப்படியே நான் சொல்லிக்கிட்டே போனேன்னா உங்களுக்குள்ள இப்ப ஏற்பட்டிருக்குது பாத்தீங்களா, ஒரு திகிலும் பயமும், இது இன்னும் டெவலப் ஆகிட்டே போகும். அதுல இருந்து முற்றிலுமா உங்களை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, எடுத்து வாசித்து பாருங்க. இப்போ நம்ம இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் என்ன சொல்றார், அதாவது என் சாபங்கள் வருகிறதற்கான முக்கியமான காரணங்கள் யார் மூலமா வருதுன்னு சொல்லிட்டேன். சில நானே செய்கிற சில காரியங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விக்கிரக ஆராதனை என்ன என்ன செய்கிறது, சாபத்துக்குள் கொண்டு வந்துருக்கிறது. திருடுறது எங்க கொண்டு வந்துருது, என்ன சாபத்துக்குள் கொண்டு வந்துருது. நானே போட்டுக்கிட்ட சாபங்கள் இதெல்லாம் உண்டானது இல்லையா. அதே போல சில காரியங்கள் நான் வேதத்துல நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள், உபாமத்தின் புஸ்தகம் 27:15. கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். வீட்டுல வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நான் ஏற்கனவே சொன்னேன், சமயபுரத்துக்கு போனோம், அங்கிருந்து ஒருத்தவங்க ஒரு சின்னதா வாங்கிட்டு வந்தாங்க, அதை எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. வேளாங்கண்ணிக்கு போனாங்க, அங்கேருந்து ஒரு ஏஞ்சல் சிலையை வாங்கிட்டு வந்தாங்க. என்ன சிலை, ஒரு ஏஞ்சல் சிலை. தேடணும், எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு இருக்குது அதெல்லாம். ஒரு ஏஞ்சல் சிலையை யாரோ ஒருத்தங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னு எங்கள் அம்மா ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்கன்னு ஒரு தடவை வச்சுருந்தாங்க, ஞாபகம் இருக்கா, தூக்கி போட்டிங்களா, தப்பிச்சோம். அதை வாங்கிட்டு வந்தேன், இதை வாங்கிட்டு வந்தேன், அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. வீட்டில் இன்றைக்கி தேடி பாருங்கள், நான் விளையாட்டாவே சொல்லலை. அதே போல் யாருக்காவது உங்களுக்கு யார ஜாதக புக் இருக்குது பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு பதிலனா அதுதான் ஒரிஜினலாக டெத் சர்டிஃபிகேட்டு, தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. ஜாதக புக்கு இருந்துச்சுனாலே சாபம், தகுடு அடித்து வச்சுருந்தீங்கன்னா சாபம். விளையாட்டாவே நான் சொல்ல, உங்கள் வாழ்க்கைக்குள்ளார பிசாசு வர்றதுக்கு அதுதான் டோர்வே. அந்த டோர் மூலமாக தான் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறான், கிரியை செய்கிறான். அதற்குரிய எந்த எல்லைகளையும் வயிற்றில் வைக்கக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை படைத்த ஆண்டவர் ஒருவரே, அவர் சொல்கிறார், நான் ஆவியாக இருக்கிறேன், நான் காற்றாக இருக்கிறேன், என்னை எந்த உருவத்துக்கும் என்ன செய்யாத, ஒப்பிட்டு பார்க்காத, எந்த உருவத்திலையும் நான் இல்லை, நான் இருப்பது ஒரே ஒரு உருவம் தான். எந்த உருவத்தில் இருக்கிறேன், நான் காற்றாக இருக்கிறேன், இப்போ உன்னோட இருக்கிறேன், உன்னோட பேசிகிட்டு இருக்கிறேன், உன் வாழ்க்கையை நான் என்னால் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். சரி, மூன்றாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் எப்படி வருதுன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 30:7 தயவுசெய்து வாசியுங்கள், மன்னிக்கணும், 17 நீதிமொழிகள் 30:17.
தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும். ரெண்டாவது ஆண்டவர் கொடுத்த நியாய பிரமாணத்துல வாக்குத்தத்தம் உள்ள கட்டளை என்னன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. அதுக்கு முந்தின அதிகாரம் உபாகமம் 27 அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தன் தகப்பனை தூஷிக்கிறவனை சபிக்கப்பட்டவன் என்று சொல்வார்களாக அப்படின்னு சாபம், ஒரு சாபத்தை ஆண்டவர் வந்து உபாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறார். தயவுசெய்து அந்த உபாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரத்துக்கு நேராக தயவுசெய்து வேதாகமத்தை திருப்புங்க. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போறாங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. அங்க உள்ள போகும்போது ஆண்டவர் வந்து சொல்றாரு, ரெண்டு மலைகள்ல ரெண்டு சைடு 6 கோத்திரங்களை நிக்க சொல்லி, என்ன எல்லாரும் நல்லா கவனிங்க, கோத்திரங்களை ரெண்டு பக்கமும் நிக்க சொல்லி லேவி கோத்திரம் நடுவில் நின்று சாப வார்த்தைகளை கூறுகிறார்கள். எல்லாரும் என்ன பாருங்க, அந்த சாப வார்த்தைகளில் என்ன இருக்கு தெரியுமா? அதை நீங்கள் வீட்டில் போய் தயவுசெய்து வாசிச்சு பாருங்க. அந்த சாப வார்த்தைகளில் 16 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன். அப்பாவை எது பேச மாட்டான், ஆனா அம்மாவை மட்டும் கொஞ்சம் பேசுவான். எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 70 to 80 ஆயிருந்து, உங்கள் அப்பாவுக்கு 90-100 வயசாக இருந்து நீங்கள் உங்கள் அப்பாவை தூஷித்தாலும் மன்னிச்சுக்குங்க, அவன் கெட்டவனாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அதனால் உங்களுக்குள்ளே சாபம் வரும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்களாம், ஆமேன் சொன்னாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படியே ஆக கடவுது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. நெவர் அண்டர் எஸ்டிமேட் த அத்தாரிட்டி ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர் அன்டில் தயர் டெத், அவருடைய மரண நாள் வரைக்கும். உங்கள் தகப்பனுடைய தாயுடைய அதிகாரத்தை தவறாக நினச்சிக்காதீங்க. அவங்க சாபம் போட்டால், நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க காரணம் இல்லாமல் சாபம் போட்டால் அவங்க மேலே என்ன செய்யாது, தங்காது. நீங்கள் கிறிஸ்தவனாயிட்டீங்கன்னா அவங்க வந்து நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமாக போவ, அதெல்லாம் நினச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன செய்யாது, தங்காது. ஆனால் காரணத்தோடு போட்டாங்கன்னா தங்கும். இங்கே நான் சொல்கிறது எந்த சாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கள தூஷிக்கிறதுனால உண்டாகிற சாபம். ஆமேன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களில் யாராவது வயசானவங்க கூட அப்பா அம்மாவை தூஷிச்சிருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு அதிலிருந்து வெளியே வர போறீங்க அந்த சாபத்திலிருந்து. அடுத்தாக பாருங்க, வேதத்தில் எடுத்து வாசிங்க, நியாய நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:13 வசனம். நீதிமொழிகள் 17:13, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது, அவன் வீட்டை விட்டு சாபம் நீங்காது. ஒரிஜினலாக அந்த இடத்துல அப்படிதான் இருக்கு. என்ன இருக்கு, நன்மைக்கு தீமை செய்கிறவன். யாராவது உங்களுக்கு நன்மை செஞ்சிருந்து அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது தீமை செஞ்சுருந்தீங்கன்னா, அதை இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்கன்னா, அறிக்கை செய்து விட போகிறீங்க. அடுத்ததாக பாருங்க, நீதிமொழிகள் 28:27, யாருக்குள்ள சாபம் வருகிறது, சீக்கிரம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். அப்பா, எனக்கு என்னுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு காரணம் சொன்னார் ஆண்டவர். குடும்பத்திலேருந்து பண தேவைகள்லேருந்து ஒரு விடுதலையே இல்லையே அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு எனக்கு காண்பித்த காரணம் என்ன தெரியுமா, பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருப்பான் அவர்தான். நம்மக்கிட்ட உண்மையாலுமே அன்றைக்கி என்ன இருந்திருக்காது, சில்லற. ஆனால் 10 நோட்டு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம், இருந்திருக்கோம். அவன் கேட்கும் போது நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம், தடவி பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டு வந்திருப்போம். அவன் மனசுக்குள்ளார நம்மளை சபிச்சிருப்பான், பிச்சை தாண்டா எடுப்பேன் அப்படின்னு. அந்த சாபம் மேலே வரும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தரித்திரனுடைய சாபம் மேலே வருமா. வாசி பாருங்க, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியே அடைய மாட்டான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ, தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படித்தான் சாபத்தில் வாழணும் அப்படின்னு தெரியாமலே நெசிஞ்சிட்டோம். சில விஷயங்களில் மாட்டிக்கிட்டோம். இப்போ
இதெல்லாம் நம்ம ஒரிஜினலா ரட்சிக்கப்பட்ட பின்பு வந்தது பலதெல்லாம். எப்படின்னு கேட்டா, இயேசுவின் பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்து விட்டா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஆனால் அதற்கு பின்பு நான் என்ன செய்கிறேன், இவைகளுக்குள் உழண்டு கொண்டிருக்கிறேன். இப்ப அதுக்கு பின்னாடி வந்ததுக்கு தான் இன்னைக்கு கிளென்சிங். ஆமென். அப்பப்ப நம்மளை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எத்தனையோ நேரங்களில் நம்மக்கிட்ட இருந்து நம்ம நண்பர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கணும்னு வந்திருப்பான். ஆண்டவர் சொல்கிறார், உன்னிடத்துல ஒருத்தன் 1 மைல் வர சொன்னால் எத்தனை மைல் போ, 2 மைல் போ. உன் மேலே இருக்கிற அங்கேயே வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு எதையும் சேர்த்து கொடுத்துரு, சால்வையை வாங்கணும்னு நினைக்கிறவனுக்கு அங்கேயே சேர்த்து கொடுத்துருன்றாரு. அப்போ நம்மக்கிட்ட பணத்தை எதிர்பார்த்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க நம்ம வீட்டுக்கு, யோசிச்சு பாருங்க. நம்ம 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 ஜேம்ஸ் ரோட் பாஸ்டர் வீட்டுக்கு போனால் ஏதாவது கொடுப்பார் அப்படின்னு நினச்சி என்கிட்ட ஒருத்தர் வர்றாங்க, நான் அவங்கள்ட்ட எதுவுமே கொடுக்காமல் அனுப்பிடுறேன்னு வச்சுக்கங்க, என்ன நடக்கும்? அவன் வெளியே போய் என்ன சொல்லிட்டு போவான், இவ்வளோ பெரிய சொந்த வீடு வச்சுருக்கிறான், சர்ச்சை வச்சுருக்கிறான், அவர் 10 பைசா நம்ம கொடுக்கறதுக்கு லாய்க்கு இல்லை, இவெல்லாம் பிச்சை தான் எடுப்பானா, அவன் திட்டிட்டு போனான்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? உன்னிடத்தில் கேட்குற எவனுக்கும் கொடு, இயேசு சொல்லியிருக்கிறார். நீ ஏன் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற, சேர்த்து வைக்காத, உன்னிடத்தில் கேட்குற எவனுக்கும் கொடு, தாராளமாக கொடு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வாரி இறைத்தும் நம்மெல்லாம் பிசினி தரம் தான் பண்ணி பார்க்குறோம், ஆனாலும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க. ஏன் வாரி இறைச்சி பார்த்துருக்குறீங்களா என்னைக்கு செலவு பண்ணுவியா, இன்னைக்கு நாளைக்கு உயிரோடு இருக்க போகிறோம் தெரியுமா அப்படின்னு செலவு பண்ணியிருக்குமா என்னைக்காவது? 10 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் என்னமோ உங்களுக்கு பட்டா போட்டு நிலத்துக்கு இருக்கிற உரிமை கூட நமக்கு கிடையாது, நமக்கு கேரண்டியே கிடையாது. சொல்ல கேரண்டி கார்டு வந்து நம்ம வாங்குற குக்கருக்கு மிக்சிக்கெலாம் உண்டு, ஆனால் வாங்குற நமக்கு கேரண்டி கார்டு கிடையாது. ஆனால் நம்ம தான் என்ன செய்வோம்னு கேட்டால், இன்னும் 100 வருஷம் இருக்க போகிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, அடுத்ததாக வாங்க, அடுத்த மேட்டருக்கு வாங்க. லேவியராகமம் 20:10 16 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல சில பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும். சரி, அதாவது செக்ஸ் ரிலேட்டட் கர்சஸ். திருச்சபையில இத சொல்லாட்டி வெளியே யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நாம இதை வந்து கண்டிக்காட்டி நம்ம பிள்ளைங்க இந்த பாவங்கள்ல இருந்து வெளியே வரவும் முடியாது. அதனால நான் சொல்றேன், வேசித்தனம், திருமணத்திற்கு முன்பான இச்சையான உடல் உறவு பாவம், அது மாத்திரம் இல்லாமல் ஹோமோசெக்ஷுவாலிட்டி. இன்றைக்கு வந்து தமிழகத்தில் மாத்திரம் இல்லை, இந்தியா முழுவதிலும், முன்னாடிலாம் வெளிநாட்டில் தான், அமெரிக்காவில் அப்படி பண்ணுறாங்க, அமெரிக்காவில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருந்தோம். இப்போ கடைசியில் எங்கேயே கல்யாணம் நடந்துடுச்சு, சென்னையில், இங்கே கேரளாவிலலாம் நிறையா பொம்பளையும் பொம்பளையும் ஆம்பளையும் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ன செஞ்சுட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தானே பிரச்சனை, கல்யாணம் பண்ணாமலே நாங்கள் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். இன்றைக்கி பேப்பரில் அடிக்கடி வேர்ட் மர்டர்ஸ்க்கெலாம் காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாமலே வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம், அப்புறம் பார்த்தா ஒரு நாள் இதை கழட்டி விடுறதுக்கு வழியே இல்லை, சரி போட்டுருவோம் போர்டு அப்படின்னு கொண்டுட்டான். இப்படி பல மர்டர்ஸ், கொலைகள், இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, பாவம், பாலுறவு பாவங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு உள்ளார மாஸ்டர்பேஷன், சுய புணர்ச்சி பாவங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ளே இருக்கிற பாவங்கள், வெளியே பல. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தூரத்தில் அந்த பாவத்தில் இருந்தால் கூட அந்த பாவம் உங்களை என்ன செய்யும், உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். ஈவன் அ ஷேக் ஹேண்ட்ஸ், ஒரு கை கொடுத்தீங்கன்னா கூட அந்த பாவம் உள்ளார வந்துடுமா, அந்த ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி பாவத்தில் இருக்கிறவங்க கூட தொடர்பே வச்சுக்கூடாது, அவன்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அப்படியே சோல்டரில் கை போட்டு என்னடா மாப்பிள்ள அப்படின்னா பாவம் எங்கே வந்துடும், ஏன் மாப்பிள்ளையாமே ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க போல அப்படின்னு என்ன செஞ்சுருங்க, சரி வா நான் அதை கூப்பிடுறீங்கள நான் வந்துடுறேன்ட்டு உள்ளர வந்துடும். எதுக்காக ஆண்டவர் ஒரு உலக ஸ்நேகம், தேவனுக்கு விரோதமான பகைன்னு எதுக்கு ஆண்டு வச்சுனார்? நம்ம தான் என்ன சொல்லுவோம், இந்த பாஸ்ட்டுக்கு ரொம்ப பொறாமை, இவரு கூட மட்டும்தான் பழகணும்னு நினைக்கிறாரு, என் ஃப்ரெண்ட்ஸு கூட என் பிஸ்னஸ்லலாம் நான் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஆட்களோட மாப்பிள்ளை மச்சான் மாமா இந்த உறவெல்லாம் போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காத, பேசிகிட்டு இருக்காத, அவன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட் இந்த உறவில் என்ன செய்யும், உள்ளே வரும். விளையாட்டாக தான் காரியம் கிடையாது, அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வெறுக்கிறார். அடுத்ததாக வாசிங்க, எதை தேவன் வெறுக்கிறார், மல்கியா 3:8-10 வரைக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சீக்கிரம் 8 வாசிங்க பாப்போம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே போய் வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். போதும்,
அடுத்த பத்தாம் வசனம் தான் ஆசீர்வாதம். அதுக்கு முந்தின வசனம் என்னது? ஆண்டவர் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்போ தசமபாகம் கண்டிப்பாக கொடுக்கணுமா சர்ச்சுக்கு? நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றி முடித்து விட்டார். பழைய உடன்படிக்கையில் தான் என்னது? தசமபாகம். புதிய உடன்படிக்கை அதிலும் மேலானது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ பழைய உடன்படிக்கைக்கே பத்தில் ஒன்று அப்படின்னா, புதிய உடன்படிக்கைக்கு அதுக்கு மேலே தான் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். ஆமென். நான் ஏற்கனவே சொல்கிறது போல் தசமபாகம் கொடுக்கறதுனால ஒருத்தரும் ஹெவனுக்கு என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் தசமபாகத்தையே கேன்சல் பண்ணிட்டார். அந்த பேர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒழிய ஒரிஜினல் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டால், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய அழிந்து, சில பேர் இந்த மோசேயின் முகம் பிரகாசித்ததையே வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னா, மோசேயின் முகம் பிரகாசித்ததே, மோசேயின் முகம் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேயின் முகம் பிரகாசிச்சுன்னு சொல்கிறியே, அது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் எப்படி தெரியப்பட்ட ஊழியம் தெரியுமா? அதைவிட அதிகமான மகிமையுடைய ஊழியம். என்ன தெரியுமா? ஒரிஜினலா அன்னைக்கு மோசஸோட முகம் மட்டும் தான் பிரகாசிச்சது, ஆனா இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை என்ன தெரியுமா? உங்க முகத்தையும் சேர்த்து பிரகாசிக்க வைக்கிற மகிமை. ஆமென். உண்மையா இல்லையா? ஆண்டவர் உங்க முகத்துக்குள்ளார வெளிச்சத்தை கொடுத்தாரா இல்லையா? உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியன் மூலமாய் உங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்க எங்க வர்றீங்க? ஒளியின் அதிகாரத்துக்குள்ள வர்றீங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ மோசே மட்டும் முகம் பிரகாசமாக இல்லை, இப்போ நீங்களும் பிரகாசமாக இருக்கிறீர்கள். ஆமென். அதனால தான் பழைய உடன்படிக்கையிலும் இந்த புதிய உடன்படிக்கை மேலான உடன்படிக்கையாக இருக்கிறபடினால ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை எதிலும் என்ன செய்யாதீங்க, வஞ்சிக்காதீங்க. ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொல்கிறாரு, டோன்ட் கிவ் டிப்ஸ் டு ஜீசஸ். என்ன கொடுக்காதீங்க? ஜீசஸ்க்கு என்ன கொடுக்காதீங்க? டிப்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா ஹோட்டலில் நான் போயிட்டு சாதாரணமாக சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் டிப்ஸு கொடுத்தா எவ்வளோ கொடுப்போம் சொல்லுங்க? 5, 10, 20. பணக்காரங்க 50, 100 கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஜீசஸுக்கு நம்ம காணிக்கின்ற பேரில் என்ன தான் கொடுத்துட்ருக்குறோம் தெரியுமா? டிப்ஸு தான் கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா பேரர் அவர். யோசிச்சு பாருங்கள், வி நீட் டு ஹானர் அவர் காட். நம்முடைய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு சாபம். நம் விளையாட்ட சொல்லவே இல்லை, இது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீ தேவனை கனயீனப்படுத்தும் போது தேவன் அந்த கனயீனத்தை சீரியஸாக எடுத்துக்கிறார். எது கூட ஒரு ஆராதனை தெரியுமா? காணிக்க ஒரு ஆராதனை. ஏன் ஆராதனைக்குள்ள காணிக்கை எடுக்கிறோம்? சில பேர் ஆராதனையில் காணிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரிஜினலாக சர்ச்சஸ் ஏன் காணிக்கை எங்கே எடுக்கிறாங்கன்னா, தேவனுடைய ஆராதனை என்பது நாம் கொடுப்பது தேவனுக்கு நாம் செய்யும் ஆராதனை. அல்லேலூயா. இஃப் யூ ஆர், அதாவது அந்த ஒரு வசனம் இப்படியே சொல்றாரு, ஸ்டின்ஜினஸ் டுவர்ட் காட், தேவனுக்கு விரோதமான கஞ்சத்தனம் உங்க வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். ஆமென். நீங்க தாராளமா தேவனுக்கு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக வாசிங்களேன், எது தெரியுமா? கலாத்தியர் 1:8-9. கலாத்தியர் 1:8-9. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல், நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது. துருபதேசம் ஒரு சாபம். நல்லா கவனிங்க, எந்த ஒரு துருபதேசத்துக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. எந்த ஒரு துருபதேசமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான எந்த உபதேசமும் ஒரு சாபத்தை கொண்டு வந்துடும். அது சொன்னா என்ன என்னவா இருக்க கடவன்? சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். ஓகே, அடுத்ததாக வேகமா எடுத்து வாசிச்சு பாருங்க, உபாகமம் 28:47. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். அந்த அந்த அது ஒரு பெரிய செட், அது சாபத்தோட செட். அது அதில் சொல்றாரு, ஏன் சாபம் வருதான்? உனக்கு நிறைய கொடுத்து பார்த்தேன், உனக்கு நிறைய கொடுத்த போது உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரை சேவிக்கிற நினப்பு வரல. அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் ஜபம், நல்ல பணம் வந்த பிறகு 1/2 மணி நேரம் ஜபம், இன்னும் கொஞ்சம் பணம் வந்த பிறகு 10 நிமிஷம் ஜபம். அதுக்கப்புறம் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? எனக்கு தான் எல்லாம் இருக்கிறதே, ஜெபித்து நான் என்ன பார்க்க போகிறேன்? ஆண்டவர் சொல்ல எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்ருவேன் அப்படின்றார். என்ன பண்ணுவாரா அவர் சொல்றாரு? அதுக்கப்புறம் என்ன ஆகுமா? சகலமும் குறைவுபட்டு தாகத்தோடும், அதுக்கப்புறம் சோத்துக்கே எல்லாம் வழி ஆயிரும், பசியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். இதோ பாருங்க, எதனால நீ கர்த்தரை மனம், நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். தாவீது ராஜா சொல்கிறான், டேய் வாங்க சார்ஜா, அவன் சேவகர்
கோயிலுக்கு போறதுக்கு நேரமாச்சியா அப்படின்னு சொன்னா இவருக்கு எப்படி இருக்குமா? நமக்கு நான் எங்களுக்கு தெரியாதா, நமக்கு வர்றது வேறு, எங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு சர்ச்சுக்கு போக தெரியாதா, நீ சொல்லிதான் நாங்கள் சர்ச்சுக்கு போகணுமா? ஆண்டு சொல்லாரு மனமகிழ்ச்சி ஆயிரு, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, இல்லைனாலே ஒரு சாபம் வந்துடும். ஏன்னா கர்த்தர் நம்மை அவ்வளோ ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமேன். சரி, இவ்வளோ சாபங்கள் இப்படி இருக்குதே, இந்த இப்படிலாம் செஞ்சதுனால வரக்கூடிய கான்சிக்வன்ஸ் என்ன? நான் வந்து இப்போ எதனால சாபம் வருதுன்னு சொல்லிட்டேன், யாரால வருது, எதனால வருதுன்னு சொல்லிட்டேன். ரெண்டு காரியம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யாரால வருகிறதுன்றதுல ஒரு ஐந்து காரியம் சொன்னேன். எதினால் வருகிறது? காஸ் ஃபர்ஸ்ட் சொன்னது, காஸ் ஆஃப் கர்சஸ். செகண்ட் சொன்னது, சோர்சஸ் ஆஃப் கர்சஸ். ரெண்டு காரியம் சொன்னேன். மூன்றாவது, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உபாகமம் 28 கிட்டத்தட்ட நமக்கு அந்த அதிகாரத்தில், உபாகமம் 28 68 வசனங்கள் இருக்கிறது. அந்த 68 வசனங்கள்ல 14 வசனம் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது, மீதி 54 வசனங்கள் சாபத்தை கொடுக்கின்றது. நல்லா கவனிங்க, அந்த ஒரே அதிகாரத்தில் 14 வசனம் ஆசீர்வாதம். அந்த 14 வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை, 7 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ உயர்த்தப்பட்டிருப்பாய். அந்த வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள். உபாகமம் 28 மூன்றாம் வசனம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சரி, நீ என்ன செய்யப்பட்டிருப்பாய்? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be lifted up. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும். அடுத்து உன்னுடைய கர்ப்பத்தின் கனி என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதாவது ரீப்ரொடக்டிவ்னஸ், உன் ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் கூடையும் மாப்பசிக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நல்ல கவனிங்க, ப்ராஸ்பரிட்டி, அதாவது நான் வேக வேகமாக சொல்கிறேன், எழுதிக்குங்களுங்க தயவுசெய்து. முதல்ல உயர்வு, ரெண்டாவது சுகம். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், முதல்ல உயர்வு, ரெண்டாவது சுகம், மூன்றாவது கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை அல்லது ரீப்ரொடக்டிவ்னஸ். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தை, மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதாவது எல்லாமே செழிப்பா இருக்கும். அடுத்தது ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதம் என்னன்னா, நாலாவது செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி. ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடையும் மாப்பிசைக்கிற உன் தொட்டியும் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசீர்வதி, விக்டரி, வெற்றி. உன் வாழ்க்கையில எப்பயுமே எப்படி இருக்கும்? வெற்றி இருக்கும். 7 வசனம் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்வார்? முறியடிப்பார். அப்போ வெற்றி உனக்கு உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் சொல்றாரு, தேவனுடைய கிருபை உன் வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கும். வேதத்தில் 8 வசனம் சொல்ல, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வழியிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதாவது காட்ஸ் ஃபேவர், யூ வில் பி ஹேவிங் காட்ஸ் ஃபேவர். அது ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி இருப்பாய்? 14 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உன்னை வாளாக்காமல் என்ன செய்வார்? தலையாக்குவார். தலையாக்குவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? will be the head. Head is the symbol of strength. தலை தான் அதிகாரம், பலன், இதுக்கெல்லாம் அடையாளமா இருக்கிறது. நீ மேலா இருப்பாய், கீழாகாமல் என்ன செய்வாய்? வால் கிடையாது நீ தலை, கீழ் கிடையாது நீ யாரு? மேல். இப்படி இது ஒரு ஆசீர்வாதம், 14 ஆசீர்வாதங்களை சொன்ன ஆண்டவர். அதுக்கப்புறம் 54 வசனங்களில் சொல்லியிருக்கிற சாபங்களை நான் வேகமாக உங்களுக்கு, நான் இதே போல் நான் வேகமாக தான் சொல்ல போகிறேன். தயவுசெய்து நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்து புரிஞ்சுக்குங்க. முதல் காரியம் என்னன்னு கேட்டால், அங்கே வந்து முதல் காரியம் ஆசீர்வாதத்தில் முதல் காரியம் உயர்வு, இங்கே முதல் காரியம் சிறுமை. நீ தாழ்த்தப்படுவாய், சாபத்தில் முதல் காரியம் நீ தாழ்த்தப்படுவாய். ரெண்டாவது ஃபெயிலியர் டு ரீப்ரொடியூஸ் இன் எனி பிளேஸ் ஆர் பேரன்னஸ். எடுத்து வாசிச்சு பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 7:14 வசனம், 7:14. பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும். அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க, உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும். ஆணிலாகிலும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை, மலடு இருப்பதில்லை, இருப்பது இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அந்த பிளஸ்ஸிங்க, இந்த பிளஸ்ஸிங் வரணும் அப்படின்னா அங்கே ஏற்கனவே இருக்கிற கேர்ஸ் என்ன செய்யணும்? உடைக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அபாஷன், அபாஷன் என்பது நம்ம நினைக்கிறது போல ஏதோ ஒரு
கருக்கலைப்பு அப்படின்றது ஒரு 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 மட்டமான ஒரு பெயர். என்னன்னு கேட்டால் அது தவறான ஒரு பெயர். அது கருக்கலைப்பு அல்ல, கருக்கொலை, சிசு கொலை. ஒரிஜினலாக என்னன்னு கேட்டால் அது என்னது? மர்டர் ஆஃப் அ சைல்டு. சீன தேசத்தில் இப்போ வந்து நமக்கெல்லாம் குழந்தைக்கு வந்து எப்படி வயசு கால்குலேட் பண்ணுவோம்? ஒரு வருஷம் முடிஞ்சாதான் முதல் வயசு சொல்லுவோம். ஆனால் சீன தேசத்தில் பிறந்த உடனே ஒரு வயசு சொல்லுவான். ஏன்னா அவனோட கால்குலேஷன் எப்படின்னா, எப்போ வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தை உருவாகுதோ அப்பயே அது ஒரு நபர், அது ஒரு உயிர், அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. எத்தனை பேர் அபாஷன் பண்ணியிருப்பீங்களோ அத்தனை கொலை பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அத்தனை கொலைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட நியாய தீர்ப்பு கேட்பார். ஆண்டவர் உங்ககிட்ட பட்டயத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்பார். அதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கலன்னா, இன்றைக்கி அந்த சாபம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பம் முழுவதும் அதை ஆளுகை செய்யும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை ஆளுகை செய்யும். இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாத காரணம் என்னென்னா, பெற்றோர் செய்த கொலைகள். அதனால் ஜீவன் இல்லை, உயிர் இல்லை. உயிர் உண்டானாலும் அங்கேருந்து அந்த மரணத்தின் ஆவி வந்து இங்கே போராடுது, உயிரை விடமாட்டேன் உள்ளார அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாபங்கள் உண்டாயிருக்கிறது. ஜெனரேஷனல் கர்சஸ், பரம்பரை பரம்பரையாக வருகிற சாபம். மூதாதையர், நீங்கள் இப்போ விக்கிரகாரதனை பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க, ஆனால் மூதாதையர் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? என் சந்ததி முழுதும் குடிசாமி உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அது வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இன்னும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களை. உங்களுக்கே தெரியாது எங்கே பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு இடத்துல பிசாஸ் அந்த சாபத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், வச்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, உங்கள் குடிசாமி குடி இல்லாத சாமி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அத்தனையும் சொல்லி, உனக்கு என் மேலே என்ன கிடையாது, ஒரு வார்த்தையில் கூட அதிகாரம் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, ஒரு வியாதி இங்கிலீஷ் மெடிசனாலையும் குணமாக்க முடியல, ஹோமியோபதியாலையும் குணமாக்க முடியல, வச்சுக்குவோம். வேற என்ன இருக்கு? அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, எதுலேயுமே குணமாக்க முடியல. அவர் அடிச்சு சொல்றாரு அங்கே கேர்ஸ் இருக்குது, அது சாபத்தினால வந்தது. எங்க அப்பா என்ன சொன்னாரு, ஹோமியோபதி மருந்தும் எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, இங்கிலீஷ் மெடிசனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் இதை பற்றி தியானிச்சுட்டே இருந்தனால திடீர்னு எங்க அப்பாவோட மாமா ஞாபகம் வந்துச்சு. அவர் இவர் போல வயசில் எங்கள் அப்பாவுக்கு இருந்த அதே போல வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்படி தானேப்பா, கோயம்புத்தூரில் பால் அங்கிள் இதே போல வியாதியில் பாதிக்கப்பட்ட. நேற்று சொல்லிட்டு வந்தேன், என்னன்னு சொல்லலை எங்கள் அப்பாட்ட, இப்போ தான் சொல்கிறேன் அதை. நேற்று சொல்லிட்டு வந்தேன், இன்னைக்கு மதியத்துக்குள்ளே உங்களை ஆண்டவர் சுகப்படுத்துவார். ஆமென். ஏன்னா இட் இஸ் அ கர்ஸ். மாத்திரை ஒர்க் ஆகாது, மாத்திரை பலனளிக்காது, இன்சுலின் போட்டால் ஒர்க் ஆகாது. ஆமாம், இன்சுலினுக்கே கீழ்ப்படியில் அப்படின்னா அங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ஒரு சாபத்தின் வல்லம் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ உங்கள் அம்மா அப்பா மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாபம் உள்ளே விழுந்திருக்கிறது. இன்றைக்கி எல்லா சாபத்தையும் இயேசுவின் நாமத்தினால ஒட்டச்சு நொறுக்கி என் வாழ்க்கையில் இன்றைக்கி விட்டுதலை. ஆமேன், அல்லேலூயா. சாபத்தின் ஆவியிலிருந்து நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? சில பேருக்குள்ள இந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட், நான் சாபங்களின் லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. முதல் காரியம், உங்களையும் அறியாமல் அடிக்கடி உங்களுக்குள்ளே வருகிற சோர்வு. என்னன்னே தெரில, ஒரு மாதிரி இருக்குது, சோர்வாக இருக்குது, எதுவுமே செய்ய பிடிக்கல, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே உங்களை அறியாமல் ஏதோ ஒரு சாபத்தின் வல்லம் என்ன செய்யுது, கிரியேட் செய்யுது. அது என்ன செய்யணும்? உங்களை சோர்வடைய பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் உங்களை உற்சாகத்தின் ஆவிக்குள்ளே நடத்தும்படியாக விரும்புகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. தேவையில்லாத சோர்வுகள், சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே மந்தையை பிச்சுக்கலாம் போல் இருக்குது அப்படின்வாங்க. எப்படி வண்டைய பிச்சுக்கலாம் போல் இருக்கு. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல் இருக்கு. எப்படி இருக்கு? இதெல்லாம் கர்ஸ், உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிற மென்டல் பிசாஸ். அது என்ன செய்யணும்? அப்பப்போ வந்து சொல்லும், எனக்கு பைத்தியம் முடிச்சிடும்னு சொல்லு அப்படின்னு. ஆனால் சொல்லுவீங்க, எனக்கு பைத்தியமே முடிச்சிடுற மாதிரி இருக்கு. இது ஒரு ஆவி, அது கிரியை செய்கிற பிசாஸின் கிரியைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சிக்னஸ், டாக்டரால் டயக்னோஸ் பண்ண முடியாத சிக்னஸ். டாக்டர்கிட்ட போவீங்க, பலவீனமாக இருக்கிறீங்கன்னு போவீங்க, டாக்டர் சொல்லலாம் யூஆர் ஆல் ரைட், ஒன்றுமே இல்லையே அப்படின்மா. அப்படின்னாலே என்னென்னு புரிஞ்சுக்கணும், ஆஹா ஒன்றுமே இல்லாமல் ஒரு சிக்னஸ் வருதுன்னா யாரோ ஒருத்தன் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்கிறான், நம்ம மேலே கை வச்சு பார்க்குறான். ஆமென், அந்த பலவீனம் தேவையில்லை. ஒரு ஒத்த தலைவலி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த தலைவலியிலேருந்து என்ன இருக்காது, இந்த சைடு தலைவலி தாங்கவே முடியல. நான் சொல்ல போகிற சில வியாதிகளை குறித்து நீங்கள் பயந்துடாதீங்க. உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, முட்டி வெளி ஒரு சாபமா, முட்டி வெளி ஒரு சாபம், விளையாட்டல்ல, பரம்பரை சாபம்ன்றார். அது முட்டியில் வர்ற பலவீனம். நம்ம சொல்லுவோம், டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொல்லுவாங்க, ஏய் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் முட்டு என்ன செஞ்சிருச்சு,
தேஞ்சிருச்சு. சரிங்க, நான் என்ன சொல்கிறேன், கையையும் யூஸ் பண்ணுறோம். கை என்னைக்காவது தேஞ்சுதா? காலை விட கை என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். இடுப்பை யூஸ் பண்ணுறோம், இடுப்பு தேஞ்சுதா? அது எப்படிங்க, இந்த முட்டு மட்டும் தேயுது. பைபிளில் வசனம் இருக்குது, முட்டி வலிக்கு வசனம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அது முட்டிகளை நான் சவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. விளையாட்டாக இருக்குது நமக்கு. பல இடங்களில் நம்ம தேவ சமூகத்திலேருந்து வசனங்களை ஏன் நம்ம பெற்று ஆசீர்வாதம் பெற முடியலன்னா, நமக்குள்ள ஐடென்டிஃபிகேஷனே இல்லை. ஒரு பரிசுத்தவான் டெரிக் பிரின்ஸ்ங்கிற ஒரு ஊழியக்காரன், அவர் வயத்தில் கேன்சர் வந்துருந்துச்சான். என்னை நல்லா கவனிங்க, இன்டெஸ்டனல் கேன்சர். வயசு 80. நார்மலாக என்ன சொல்லுவோம், ஓ கிளவாடி கிளம்பு, 80 வயசு ஆயிடுச்சு இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதானே, அப்படி தானே சொல்லுவோம். ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி சொன்னாராம், ஐயா உங்களுக்குள்ளார ஒரு சாபம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சாபத்தை உடச்சி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரிஜினலாக இந்த சாபத்திலேருந்து விடுதலை பெறுறது எப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதே யாருன்னா, இந்த டெரிக் பிரின்ஸ் தான். அவருக்கே அவர் சொன்னாராம், நான் வந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்னு. 30 வயசு பையன் சொன்ன உடனே இவர் சிரிச்சுக்கிட்டு, எனக்கேவா அப்படின்னாராம். ஆனாலும் ஆவியானவர் சொன்னாராம், வர சொல்லு அப்படின்னு. உடனே சரி வாங்கன்னு சொன்னால் அந்த தம்பி முதுகில் போய் கை வச்சு, இயேசுவின் நாமத்தினால இவருக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா சாபத்தையும் ஆவியும் கடிந்து கொள்ளுகிறேன், இந்த கேன்சர் பிசாசை இயேசுவின் நாமத்தில் போனாராம். அன்னைக்கே அந்த நொடியிலேயே சுகமாயிட்டார். 93 வயசில் தான் செத்தார் அவர். எத்தனை வயசில்? 93 வயசில் செத்தார். அவர் சொல்கிற சம்பவங்கள், நீங்கள் நிறைய சம்பவங்கள் அவர் சொல்கிறாரு. அதில் ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், நாம் அறியாமல், நமக்கு தீர்க்க ஆயுஷு கொடுத்துருக்கிற தேவனை நாம் அறியாமல் இருக்கிறோம். நமக்கு தீர்க்க ஆயுஷு பைபிளில் ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குது. 40 வயசில், 50 வயசுலலாம் சாவறதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன இல்லை, பெர்மிஷனே கொடுக்கல. அட்லீஸ்ட் 80 அடிக்கணும். என்னது அடிக்கணும்? இந்த அது இதில் இன்னொரு ஆவி என்னன்னு கேட்டால், நம்மக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கமா, நீ சாவ போகிற அப்படின்னு. அது ஒரு ஸ்பிரிட்டே இருக்குதான். அது அதோட பிளானே என்னன்னு கேட்டால், மரணத்தின் ஆவி. அதுதான் நம்மக்கிட்ட போராடுற கடைசி பிசாசு. அது என்ன செய்யுமா, வந்து சொல்லுமா, நீ சீக்கிரத்தில் சாக போகிற, அதுக்குரிய அடையாளங்கள் சொப்பனங்கள் எல்லாத்தையும் கொடுக்குமா. அதை எதிர்க்கலை அப்படின்னா அதுக்கு சப்டியூ ஆகிடுவோமா, அதை எதிர்த்தே தீரணுமா. நம்ம சபைக்குள்ளார் இப்படி இந்த சம்பவங்கள் இன்றைக்கி என்ன செய்யுது நடக்குது, விளையாட்டு இல்லை. மரணத்தின் ஆவி சில நேரங்களில் வந்து நம்மக்கிட்ட என்ன செய்யுது, நீ செத்துருவ, இன்னும் கொஞ்சம் நாளில் இதை சொல்லிக்கிட்டே இரு, என்ன பண்ணிக்கிட்டே இரு, எல்லார்ட்டையும் என்ன செய்யு, சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லும். நான் இன்னும் 5 இருப்பேன், இன்னும் 6 இருப்பேன், சில பேருக்கு 70 வயசு வரைக்கும் தான் இருப்பேன். நெவர் கிவ் அ பார். ஆண்டவர்கிட்ட எதையே போடாதீங்க, பாரே போடாதீங்க. ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ காலம் வச்சுருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ காலம் நான் இருக்க ரெடி. ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் தீர்க்க ஆயுசானவர்னு தேவனை விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுசு கொடுக்கறது ஆசீர்வாதமே. ஆமேன், தீர்க்க ஆயுசு கொடுக்காட்டி எதுக்கு நீ நம்ம சர்ச்சுக்கு வரணும்? நமக்கு தெரியல, இன்னைக்கு ஆண்டவருடைய ரகசியங்கள் நமக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றார், உனக்கு தீர்க்க ஆயுசை தருவேன். ஆமென், அல்லேலூயா. சரி, அடுத்ததாக என்ன ப்ராப்ளம் நமக்கு? ரிப்பீட்டட் மிஸ்கேரேஜஸ். குழந்தை அபார்ஷன் ஆயிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுடைய ப்ராப்ளம்ஸ், பெண்கள் சம்பந்தமான ப்ராப்ளம், அந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம். நமக்கெல்லாம் இப்போ என்னன்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், அவ்வளோதானே கர்ப்பப்பை ப்ராப்ளம் தானே, போட ஆஸ்பத்திரி போய் அறுத்து தூக்கி போட்டு என்ன செஞ்சிருவோம், வந்துடும், நமக்கு தான் வேலை முடிஞ்சு போச்சு, 2-3 பிள்ளைங்க இருக்காங்களே அப்படின்ட்டு போட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, பைபிளில் இருக்குது, வயத்தில் வர்ற ப்ராப்ளம் வந்து அது ஒரு சாபத்தினால கூட என்ன செய்யலாம், வரலாம். ஆண்டவர் இன்றைக்கு அந்த சாபங்கள்லேருந்து விடுதலையாக போகிறார், சோகம் கொடுக்க போகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேரேஜ் பிரேக் டவுன். குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கு. நான் ஏற்கனவே காரணம் சொல்லிட்டேன், நீங்கள் எங்கேயாவது திருமணத்தை, நான் மறுபடியும் சொல்கிறதுனால கவனிங்க, மண்டபத்தில் நடந்த கல்யாணம், விளையாட்டாக சொல்லலை, ஐ எம் அகெயின்ஸ்ட் மேரேஜ் டு பி கண்டக்டட் இன் அ மண்டபம். மண்டபத்தில் எங்கேயாவது கல்யாணம் நடக்குன்னா நான் தான் முதல் எதிரி. நான் சொல்லி பார்ப்பேன், வேண்டாம் அப்படின்னு கேக்காட்டி விட்டுருவேன். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் சென்சஸ் எடுத்து பாருங்கள், சர்ச்சில் கல்யாணம் பண்ணவன் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு, மண்டபத்தில் கல்யாணம் பண்ணவன் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு. அவங்களுக்குள்ளார நமக்கு வெளியே வேணால் சிரிச்சிட்டு உள்ளுக்குள்ளார எப்படி இருக்கும், இதை போய் கல்யாணம் பண்ணிட்டு படாத பாடுபடுறமே அப்படின்னு மனசுக்குள்ளார திட்டிகிட்டு இருப்பான். அவன் வெளியே நல்லா வந்தால் காட்டிக்குவான். இதை பார்க்குற நிறைய பேருக்கு ஏமாலும் கடுப்பு வந்தாலும் வரும், ஒரு நாள் என்னடா நானும் மண்டபத்தில் தானே கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, மண்டபத்தில் கல்யாணம், நாள் பார்த்து கல்யாணம், ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதில் வர்ற சாபங்கள், அதில் இருக்கிற பிசாசின் ஆவிகள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிறது. நல்லா கவனிங்க, அந்த மண்டபத்தில் அந்த மேடையில் வச்சு ஓமம் வளர்த்து விக்கிரக ஆராதனை பண்ணி எத்தனை பேருக்கு அங்கே பண்ணுறான்,
அத்தனை ஆவியையும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நீ பொறுப்பெடுத்துக்கோ, இவங்க குடும்பத்தை நீ நாசமாக்குறதுக்கு என்ன செஞ்சுக்கோ பொறுப்பெடுத்துக்கோன்னு வந்துறான், கூப்பிடுறானா இல்லையாங்க. அதே இடத்துல போய் ஒரு கிறிஸ்தவன் நிற்கலாமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், கூரையோ குடிசையோ சர்ச்சில் போய் என்ன செய்யி, ஜெபம் நடக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக சர்ச்சில் பண்ண கல்யாணம்லாம் நல்லா இருக்கான்னு நீங்கள் என்கிட்ட திரும்ப கேள்வி கேட்டக்கூடாது. கல்யாணம் நல்லா இல்லாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக என்ன செய்யலாம், நிச்சயமாக இருக்கலாம். ஆமென். அதில் நான் பார்த்த அடையாளங்கள், நான் ஜோக்கா சொல்லலை, நான் பைபிள் காலேஜில் இருக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எங்கள் ஹென்ரி ஜோசஃபையை கேட்குறாரு, டே நம்ம சர்ச்சு தான் இவ்வளோ பெரிய சர்ச்சாக இருக்கடா, அது பெரிய சர்ச்சு, இதில் கல்யாணம் பண்ணாமல் எதுக்கடா மண்டபத்துக்கு கூப்பிடுறா அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர்கிட்ட. இவர் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வருவாங்க, அதனால் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட அப்பயே இந்த சத்தியம் தெரியல, நான் சொல்கிறேன் அண்ணே வேணாண்ணே சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைனேன், தயவுசெய்து மண்டபத்தில் பண்ணாதண்ணே அப்படின்றேன், கல்யாணம் வந்து மண்டபத்தில் பண்ணாத இங்கே பண்ணு. கல்யாணம் ஆகி மூணாவது நாள் என்கிட்ட வர்றாரு, கையை வந்து காட்டினார் இப்படி விரிச்சு வச்சு, முன்னாடி கடிச்சு பிடிச்சி விளையாட்டா சொல்ல, கையை காட்டுறாரு, இங்கே கடி இங்கே கடி, என்னடா அப்படின்னா அது அடிக்குது பேய் மாதிரி ஆடுது. நான் தான் சொன்னேன், டே உனக்கு தான் முதல்லையே சொன்னேடா சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணுன்னு, இங்கேயாவது பேய் ஆடி இருந்தாவது ஓட்டி இருக்கலாம், அங்கே இன்னும் நல்லா ரெண்டு மூணு என்ன செஞ்சுக்கோம், இது உள்ளே இருந்துக்கிட்டு இன்விடேஷன் கொடுக்கும், ஏ சுற்றி நிறைய பேர் மாமா மச்சாலாம் நிற்கிறீங்களே எல்லாம் வாங்க, இந்த வீடு நல்லா சூப்பராக ஜோடிச்சிருக்கு வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு என்ன செய்யும், எல்லாம் உள்ளார சேர்ந்துக்கும். யோசிச்சு பாருங்க, ஊரிய ஊழியக்காரன் தான் நடந்த சமம், ஒரு ஊழியக்காரனுக்கு நடந்த சமம், வேற யாருக்கும் இல்லை. நான் சொல்கிற நபர் உண்மையாக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், மேரேஜில் இருக்கிறாரான்னு தெரில, இப்படி கடி வாங்கிட்டு அப்படியே இருந்தாரா அல்லது ஆவியெல்லாம் ஓட்டிட்டு ஒழுங்காக இருக்கிறாரான்னு தெரில. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க, நான் சொல்கிற காரியத்தை நல்லா கவனிங்க. கண்டினியூயிங் ஃபினான்ஷியல் இன்சஃபிஷியன்சி, தொடர்ச்சியான பல வருடங்கள் அடிமைத்தனம். சரி, இந்த பணக்குறைவு என்பது ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும் ஏன் வருது, ஏன் தொடர்ச்சியாக சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது? காரணம் நம்பர் ஒன், ஆண்டவர் எனக்கு சொன்னது, கடன் வாங்காதன்னு சொன்னேன், நீ கடன் வாங்கிட்ட, அதனால் என்ன நம்பலை நீ, அதனால் ஒன்றை என்னால் என்ன செய்ய முடியாது, ஃபஸ்ட்டு திங் ஒன்றை என்னால் ஆசீர்வதிக்க முடியாது. ரெண்டாவது காரியம், எதனால் வந்த சாபம்னா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு இப்போ அவன் நமக்கு மேலே என்ன ஆகிட்டான், சுப்பீரியர் ஆகிட்டான். இப்போது நம்மக்கிட்ட கடன் திரும்ப அவன் கேட்குறான், வந்து கேட்குறான், ஜேம்ஸு வாங்கினேன் பணம் கொடுத்துரு அப்படின்னு, என்னால் அன்னைக்கு என்ன செய்ய முடியல, நான் கொடுக்க முடியல, நான் சொல்கிறேன் என்கிட்ட பணம் இல்லை. அவன் சொல்லிட்டு போவான், உன்ட்ட என்றைக்கிட்டா பணம் வரப்போகுது, உன்ட்ட என்றைக்குமே வராது, சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அது என்னது? சாபம். நீங்கள் கடன் வாங்குகிற பழக்கத்தில் இருந்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்காமல் கூட இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் உங்களுக்கு பணத்தில் என்ன இல்லை, நிறைவு இல்லை, பண விஷயங்களில் நிறைவு கிடைக்கல அப்படின்னா தயவுசெய்து இந்த சாபத்தை முறிக்காமல் ஆசீர்வாதம் வராது. நீங்கள் நினைப்பீங்க, ஏங்க நான் திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன், கொடுத்துட்றேன்னு தானே சொன்னேன், நீங்கள் கொடுத்துட்றேன்னா சொன்னீங்க, அதுக்குள்ளார அவன் சாபம் போட்டானே, காரணத்தோடு விட்டுருக்குறான் அவன் சாபம், ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன வந்திருக்கும், இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தன் பத்து ரூபா இப்போ ஒரு 100,000 ரூபா கொடுக்குறான்னு வச்சுங்களேன், நம்மகிட்ட கொடுக்குறவனுக்கு அந்த 100,000 ரூபா திடீர்னு தேவைப்படும் போது நெருக்குது அவன் கழுத்தை, அவன் நம்ம கழுத்தை என்ன செய்வான், வந்து நெருக்குவான், நம்ம வந்து இப்போ கொடுக்க முடியல என்கிட்ட இல்லையேன்னு அழுதா கூட அவன் நம்மளை திட்டிட்டு தான் போகிறான், அந்த சாபம் நம்ம தலை மேலே அப்படியே தங்கும். வேதம் சொல்லுகிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அல்லேலூயா. இந்த சாபம். அடுத்ததாக வேற என்ன, இன்சஃபிசி, பணம் ஏன் குறைஞ்சதுன்றதுக்கு இது ஒரு காரணம். அடுத்ததாக இது ஆக்சிடென்ட்ஸ் சாபம், என்னன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் மட்டும் அடி வாங்கிட்டே இருப்பான், என்ன வேலை செஞ்சாலும் அவனுக்கு மட்டும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஒரே காலில் 3 தடவை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஒரே காலில் 3 தடவையும் முறிஞ்சிருக்கும், சில அல்லது அவனுக்கு இந்த கால் முறையும் அடுத்த கால் முறையும் அடுத்த கை முறையும் அடுத்தது அவங்க வீட்டில் ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும், அல்லது அவங்க வீட்டில் சாவு நடந்துக்கிட்டே இருக்கும், அல்லது அவங்க வீட்டில் ஆண் பிள்ளைகளெல்லாம் செத்துக்கிட்டே இருப்பாங்க, அல்லது அவங்க வீட்டில் பெண் பிள்ளைகளே இருக்காத அளவுக்கு எல்லாம் தற்கொலை, அல்லது குடும்பம் பிரிஞ்சு 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 போகும். இது சாபம், ஆக்சிடெண்ட் ஒரு சாபம். சாதாரணமாக சொல்லலை, இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு எங்கள் ஆளுக்கு. நான் வந்து இதில் இது காரணம் என்னன்னா, நமக்கு மூதாதையர்கள் முன்னாடி இருந்த ஏதோ ஒரு சாபம் நம்மளை பின்னாடி தொடர்ந்து வருகிறது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களில் ஒரு ஆளுக்கு நம்ம பேன் வைப்புள்ள சமயத்தில் டமார்னு எல்லாரும் ஆணியை தான் சுற்றியால் அடிப்பாங்க, நம்ம ஆள் கையை அடித்தா அப்படியே ரத்தம் பிதுங்கி அப்படியே மேலெல்லாம் அடிச்சுது, என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்சேன்.
இன்னைக்கு சமைக்கும் போது அவசரமா தண்ணி அந்த நமக்கு சமைக்கிறதுக்காக இன்னைக்கு ராஜேந்திர அண்ணன் சாப்பாடு கொடுத்தாங்க. அவர் சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லா மேல தடும்பு இருக்குது அரிசியோட பொங்கின அந்த கஞ்சி தண்ணி அப்படியே தூக்கிட்டு போனார், வயிற்றுல ஊத்திக்கிட்டாரு. ஸ்பிரிட் ஆஃப் ஆக்சிடென்ட். இது என்ன பண்ணுன்னா, இது ஸ்பிரிட் கிடையாது, உங்களுக்குள்ளார வர கர்ஸ். உங்களை வந்து எப்படியாவது அந்த சாமான் என்ன செய்யணும், அங்கங்கே அடி வாங்க வச்சுக்கிட்டே இருக்கும். இது நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் உண்டு. இதயத்தோடு போனே